இனி நடப்பது என்ன? இந்த தொடர் வேத பாடத்தில் முழுமையாக வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதையும் நான் திறந்து காட்ட முடியாவிட்டாலும் அதற்கு நேரம் அமையாவிட்டாலும், பிரியமானவர்களை ஓரளவுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் புரிந்து கொள்ளும்படியாக உங்களோடு கூட சில குறிப்புகளை நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களை, நம்முடைய பரிசுத்த வேதாகமும் ஏதோ ஒரு நன்னறி நூல், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற உபதேசத்தை சொல்லுகிற ஒரு போதனை கொடுக்குற நூல் அல்ல, ஒரு வரலாற்று நூல் அல்ல, நீதிமொழிகள் பழமொழிகள் எல்லாம் நிறைந்த ஒரு நூல் அல்ல. நம்முடைய வேதாகமத்தில் மூன்றில் ஒரு பகுதி தீர்க்க தரிசன பகுதி, 33 விழுக்காடு, 1/3 ஆஃப் அவர் பைபிள் இஸ் ஆஃப் ப்ராஃபசிஸ். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே ராஜ்யங்கள் தோன்றின, தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே ராஜ்யங்கள் விழுந்தன, தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே ராஜாக்கள் எழுந்தார்கள், தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே ராஜாக்கள் விழுந்தார்கள். நேற்றைய தீர்க்க தரிசனம் இன்றைக்கு செய்தியாக இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஏறத்தாழ 4000 ஆண்டுகள் கழித்து நாசிரியத்தில் நிறைவேறியது. பிரியமானவர்களை, மோசையை கொண்டு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஏசாயா காலத்தில், எரேமியா காலத்தில், தானியல் காலத்தில், அப்போஸ்தலருடைய காலத்தில், நம்முடைய காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான். ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே கோரேஸ் என்ற ஒரு ராஜா வரலாற்றிலே வருகிறான். ஏறத்தாழ அவர் வருவதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக அவனுடைய பெயரை சொல்லுகிறான். கோரேஸ் என்று ஒருவனை நான் பெயர் சொல்லி அழைப்பேன் என்று தேவன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு முன் 736 ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி இஸ்ரவேலும் யூதாவும் ஒன்றாக சேரும். பிரியமானவர்கள், அதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக சாலமோனுடைய மகனாகிய ரெகோபெயாமுடைய காலத்தில் இஸ்ரவேல் ரெண்டாக பிரிந்து விட்டது. 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்றும் யூதாவும் பென்யமீனும் யூதா என்றும் அழைக்கப்பட்டார். ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு அதிகமாக அவர்கள் விரோதத்தோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஏசாயா சொல்லுகிறான், ஒரு நாள் வரும், அன்றைக்கு யூதாவும் எப்ராயிமும் இஸ்ரவேலும் ஒன்றாக சேருவார்கள். இனி யூதா எப்ராயிம் மேலே பொறாமை கொள்ளான், ரெண்டு பேரும் ஒன்றாய் சேர்ந்து பெலிஸ்தியருடைய முதுகிலே ஏறி வருவார்கள். சொன்னது எப்போ? கிறிஸ்துவுக்கு முன் 736. கிறிஸ்துவனுடைய நாட்கள் வந்தது, அது நிறைவேறலை. இஸ்ரவேலை சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. அதில் மிஞ்சி இருந்த இஸ்ரவேலரை சமாரியர் என்று அழைத்தார்கள். அந்த சமாரியர்களை யூதர்கள் தீண்டத்தகாதவர்களாகவே நினைத்தார்கள். 1000 ஆண்டு, 2000 ஆண்டு கடந்து போய்விட்டது. ஏசாயா சொல்லி ஏறத்தாழ 2700 ஆண்டுகள் கடந்து போய்விட்டன. பிரியமான தீர்க்க தரிசனம் ஒன்றாகிலும் பொய்த்து போவதில்லை. 2700 ஆண்டுகள் கழித்து ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடியே இஸ்ரேலும் யூதாவும் ஒரே நாடாக உருவானது. அவர்களுக்கு 2 ராஜாக்கள் இல்லாமல் ஒரே தலைவன் உருவானான். ஏசாயாவுடைய நாட்களில் அது தீர்க்க தரிசனம். 1948 மே மாதம் 14 தேதி அது வரலாறு. கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போமா? பிரியமானவர்களே, வேதத்தில் உள்ள வெளிப்படுத்தின விசேஷம் இல்லாவிட்டால் எந்த தீர்க்க தரிசன பகுதியானாலும், யாராவது எனக்கு தீர்க்க தரிசன பகுதிகள் புரியவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு வேதத்தில் மூன்றில் ஒரு பகுதி புரியவில்லை. யாராகிலும் தீர்க்க தரிசன பகுதிகளை விலக்கி வைத்து விட்டால் அவர்கள் வேதத்தில் மூன்றில் ஒரு பகுதியை விலக்கி வைத்து விட்டார். யாராகிலும் தீர்க்க தரிசனங்களை நான் நம்பவில்லை என்று சொன்னால் அவர்கள் வேதத்தில் மூன்றில் ஒரு பங்கை நம்பவில்லை. வேதத்தில் உள்ள மற்ற கருகலான காரியங்களை விட தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொள்வதற்கு மிக எளிமையானது. தீர்க்க தரிசனங்களெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய விசுவாசம் பலப்பட வேண்டும்,
பாஸ்டர் சைமன் ஆரம்பத்தில் சொன்னது போல, நமக்கு ஆறுதலும் நமக்கு ஒரு எச்சரிப்பும் நமக்கு ஆயத்தமும் உண்டாகும்படி தான் தீர்க்க தரிசன பகுதிகள் எழுதப்பட்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்குள்ள தலைப்பு ஏழாவதும் எட்டாவதானவனும். ஏன்னா ஏழாவதும் எட்டாவதானவனும் 17:11 இப்படியாக வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசை ரெவலேஷன் chapter 17 verse 11. இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதானவனும். சிலவேளை நமக்கு அது டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கும், அது எட்டாவது போல தோணும். இது எய்த், எட்டாவதானவனும் அவ்வேழிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான் ஏழாவதும் அவ்வேலிலிருந்து தோன்றுகிற எட்டாவதானவனும். ஆங்கிலத்தில் கூட வாசித்து கடந்து போவோம். பிரஜோ, அண்ட் தி பீஸ்ட் தட் வாஸ் அண்ட் இஸ் நாட் ஈவன் ஹி இஸ் தி எய்த் அண்ட் இஸ் ஆஃப் தி செவன்த் he shoots off the seventh and goeth into perdition in the ஏழாவது யார், அந்த ஏழாவதிலிருந்து தோன்றுகிற எட்டாவது யார் என்பதை சுருக்கமாக பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, சிலர்லாம் ரொம்ப ஆர்வத்தினால இந்த பல நேற்று நடந்தது முன்பு நடந்ததெல்லாம் ரிவைஸ் பண்ண வேண்டாம், புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. சிலர் புதிதாக வர்றாங்க. ரெண்டு கடையில் நான் சொன்னது போல் நெருக்கப்படுறேன். ஒருவேளை உலக பிரகாரமாக ஆசிரியராக இருந்தபடியினால கண்டிப்பாக பழைய பாடங்களை ரிவைஸ் பண்ணி புது பாடத்தில் போகும்போது தான் நல்ல ஒரு கனெக்டிவிட்டி உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியானாலும் எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள், ஆண்டவர் என்னை ஆட்கொண்டு நடத்தும்படியாக. பிரியமானவர்களை, வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன இருக்குது? 1:19 தான் கீவர்ஸ். மூணே மூணு காரியம்தான். யோவான் கண்டவைகள், இப்போ இருக்கிறவைகள், இப்போ இருக்கிறவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகள். வெளிப்படுத்தின விசேஷம் இஸ் த சிம்பிளஸ்ட் புக் இன் த பைபிள், இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் புக். த வெரி பர்பஸ் ஆஃப் த புக் ஆஃப் ரெவலேஷன், ஆஸ் வி டோல்ட் யூ ஏர்லியர், டு என்கரேஜ் யூ, டு வார்ன் யூ, அண்ட் டு ப்ரிப்பேர் யூ, டு மேக் எ பீப்புள் ரெடி ஃபார் த லார்ட். கர்த்தருக்கென்று உத்தமமான ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படிக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன பார்க்கும்? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்து கொள்ளுங்க. ஒரு ஆலோசனை, நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்று பார்த்து ஆதியில் செய்த கிரியை செய். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். வாஞ்சியோடு கூட அதை பாடிங்க. அதை கேட்கிறவர்களும் அதை படிக்கிறவர்களும் அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த பாக்கியவான்கள் என்ற சொல் மூல மொழியில் என்வியபிளி ஹாப்பி, பாக்கிய வந்துடு, பாக்கியவான். பாக்கியவான் என்ற சொல்லின் பொருள் யூ வில் பி என்வியபிளி ஹாப்பி. நாலு பேர் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நீ சந்தோஷமாக இருப்ப. இன்றைக்கி சிலருடைய வாழ்க்கையெல்லாம் நாலு பேர் பார்த்து பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆண்டவர் நீ பாக்கியவான் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் என்றால் நான்கு பேர் பார்த்து பரிதாபப்படக்கூடிய வாழ்க்கை அல்ல, நான்கு பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கண்டிப்பாக கட்டளையிடுவார். பிரியமானவர்களை, வெளிப்படுத்தின விசேஷத்தில் மூன்றே மூன்று காரியம்தான். அன்பின் சீசன் யோவான் கண்டவைகள், இருக்கிறவைகள், இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள். 1:8-20 மட்டுமாக அன்பின் சீசன் யோவான் கண்டவைகள், உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கிறான். அவனுடைய உள்ளத்தில் இருந்த பதிலறியாத கேள்விகளுக்கெல்லாம் அந்த தரிசனமே பதில். இனி என்ன ஆகும், இனி என்ன சம்பவிக்கும் என்ற கேள்வியோடு இருந்தவனுக்கு மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், பயப்படாத, தாவீதின் திறவுகோல் என் கையில் தான் இருக்குது என்று ஒரு ஆறுதலின் வார்த்தையோடு இயேசு வெளிப்படுத்துகிறார். அதான் அன்றைக்கு சபைக்கு எழுத சொன்னார்.
இதெல்லாம் சபைக்கு எழுதி அனுப்பு என்றார். காது உள்ளவன் கேட்க கடவன். இரண்டாவது 2-3 அதிகாரங்களிலே 7 சபைகளின் காலங்களை பார்த்தோம். 7 சபைகளும் சபையினுடைய 7 காலங்களுக்கு அடையாளமாக இருப்பதையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து கடைசி 4 சபைகள் தியத்தீரா, சர்தை, பிலடெல்ஃபியா, லவோதிக்கியா, இந்த 4 சபைகளுக்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது குறிப்பாக இயேசு கிறிஸ்து 13 அதிகாரத்தில் சொன்ன தேவனுடைய ராஜ்யத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கடைசி 4 சபைகளும் ரோமன் கத்தோலிக்க சபை, சீர்திருத்த சபை, மிஷினரி சபை, கடைசி நாட்களில் இருக்கிற பீப்புள் சென்டர், மக்களை மையமாக கொண்ட, மக்கள் ஆதீனம் கொண்ட, அனலுமின்றி குளிருமின்றி அல்லேலுயா பாடிக்கொண்டிருக்கிற ஒரு விதமான ஒரு கிறிஸ்தவ சபை. இது எந்த தனிப்பட்ட டினாமினேஷனையும் சொல்லலை. இந்த ரோமன் கேத்தலிக் ஸ்பிரிட், இட் இஸ் மோர் இன் த லவோடிஷியா. வரலாற்றில் ரோமில் இருந்ததை விட செல்வாக்குள்ள அநேக ரோம அதிகாரிகள் லவோதிக்கால தான் இருந்திருக்காங்க. இன்றைக்கு அந்த ரோமன் ஸ்பிரிட், ரோமன் கத்தலிக் ஸ்பிரிட் நிறைய பெண்டெகோஸ்டலிக் சர்ச்சஸில் இருக்கிறத கூட நீங்கள் பார்க்கலாம். அதனால் இட்ஸ் நாட் அ டினாமினேஷன், இட்ஸ் அ ஸ்பிரிட். ஸ்பிரிட் இட்ஸ் அ மூவ் ஆஃப் தட் ஸ்பிரிட். பிரியமானவர்களே, அவங்களும் விக்கிரகத்தை வைத்திருந்தால் இவங்களும் விக்கிரகத்தை வைத்திருப்பாங்க, அவங்களும் சிலுவை வைத்திருந்தால் இவங்களும் சிலுவை வைத்திருப்பாங்க. அதே ஸ்பிரிட் யூ கேன் சி இட் ரன்ஸ் த்ரூ. அதனால் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் எனி பர்டிகுலர் டினாமினேஷன். இது ஒரு டினாமினேஷனல் மீட்டிங்கே இல்லை. பிரியமானவர்களே, எல்லாரையும் கர்த்தருக்குள்ளாக நேசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய அருமையான சீடியை டெடிகேட் பண்ணவங்க அவங்க அட்வென்ட் மிஷினை சேர்ந்தவங்க. என்னை அதிகமாக நேசிக்கிற என்னுடைய அருமையான நான் தம்பி என்று கூப்பிட்றதில் அவங்க ஒருத்தர், அவங்களும் என்னை அவ்வளோ அதிகமாக நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இதனை சொல்லுவதற்கு காரணம் இது பெண்டெகோஸ்டலிக் மீட்டிங் இல்லை, இது ஒரு சத்தியத்தின் சத்தம், அவ்வளோதான். We are listening to the word of God. அதே போல் the spirit of reformation. ஏதோ ஒரு சில காரியங்களிலிருந்து சில காரியங்களை சீர்திருத்திக் கொள்வது, ஆனால் சத்தியத்துக்கு நேராக திரும்புவதில்லை. Back to the Bible என்ற ஒரு மூமெண்ட் இல்லை. சிலதை கொஞ்சம் அப்படியே ரிஃபார்ம் பண்ணி கொள்வது. பிரியமானவர்களே, இன்னொன்று ஃபிலடெல்ஃபியா. ஃபிலடெல்ஃபியா என்பது வெறும் மிஷினரி மாத்திரமல்ல, பரிசுத்தம், பக்தி, சத்தியம், ஆத்தும பாரம். இப்படி ஒரு சில விசுவாசிகள் எல்லா சபையிலும் இருக்கிறாங்க. நல்லா பரிசுத்தமாக கருத்திருக்கு இந்த ஜீவிப்பாங்க, பக்தியாக இருப்பாங்க. அவங்க ஜபம் ஒரு காலயத்தில் வந்து உட்கார்ந்தாங்கன்னா அந்த பக்தி அவங்ககிட்ட பார்க்க முடியும். தேவ சமூகங்கிற பக்தி இருக்கும். இன்றைக்கி சிலர்லாம் உட்காந்தா சில வேலைகளில் மேடையில் உட்காந்துருக்கவங்க கூட ஒருத்தரோட ஒருத்தர் பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஆறாவது நடந்துக்கிட்டு இருக்கோம், ஜபம் நடந்துகிட்டு இருக்கோம், ஜபம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் சிலர் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை அவங்க பாஸ்டராக இருக்கலாம், எவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம், பிஷப்பாக இருக்கலாம், ரெவரண்டாக இருக்கலாம், பொன்வண்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்ககிட்ட ரெவரன்ஸை பார்க்க முடியலை, பக்தியை பார்க்க முடியலை. அதனால் நான் சொல்கிறது எந்த டினாமினேஷன் என்றல்ல. பிரியமானவர்களே, சிலருடைய வாழ்க்கையில் பரிசுத்தம், பக்தி, ஆத்தும பாரம் நிரம்பி இருக்கு. அப்படி ஒரு சிலர் இருக்கிறாங்க. இன்னும் பெருவாரியான மக்கள் அனலுமின்றி குளிருமின்றி அல்லேலுயா பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஃபிலடெல்ஃபியாவை போல, டேவிட் லிவிங்ஸனை போல, ஒரு அடோனிராம் ஜட்சனை போல கர்த்தருக்காக அவர்களுக்குள்ள பற்றி எறிகிற அக்கினியை பார்க்க முடியலை. வெறும் பேரளவில் கிறிஸ்தவர்களைப் போல செத்தவர்களாகவும் இல்லை, நல்லா உற்சாகமாக பாட்டு பாடுறாங்க, நல்லா பைபிள் வாசிக்கிறாங்க. அனலாயும் இல்லை, குளிராயும் இல்லை. இந்த 4 சபைகளில் பிரியமானவர்களே, இரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரே ஒரு சபை ஃபிலடெல்ஃபியா சபை மாத்திரம்தான். பிரியமானவர்களே, 2-3 அதிகாரங்களில் இந்த 7 சபைகளை குறித்து நாம் பார்த்தோம். 3வது பகுதி, இவைகளுக்கு பின்பு, இந்த சபையின் காலத்திற்கு பின்பு, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள்.
நான்காம் அதிகாரத்திலிருந்து 22 அதிகாரம் முடிய இந்த சபையின் காலத்துக்கு பின்பு சம்பவிப்பவைகளை நான் பாடமாக படித்தோம். 2 முன்பாக 4-5 அதிகாரங்களிலிருந்து பரலோக காட்சி, அதில் குறிப்பாக 4 ஜீவன்களை குறித்து நாம் பார்த்தோம். நேற்றைய தினத்தில் 5 அதிகாரத்திலிருந்து 7 முத்திரைகளின் பாடத்தை படித்தோம். இந்த 7 முத்திரைகளின் பாடத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் இனி சம்பவிக்கப் போகிற எல்லாவற்றையும் ஓரளவு நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த 7 முத்திரைகளிலே இந்த முத்திரைகளை உடைத்து நமக்கு எழுதப்பட்டிருக்களை வெளிப்படுத்த ஆட்டுக்குட்டியானவர் அதிகாரமுடையவராயிருக்கிறார் என்று பார்த்து, நேற்று அவர்தான் நமக்கு இந்த முத்திரைகளை உடைத்து இரகசியங்களை ஒவ்வொன்றாக விளக்கி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, 6 அதிகாரத்தில் மாத்திரம் 6 முத்திரைகள் உடைக்கப்படுவதை பார்த்தோம். 6 முத்திரைகள் உடைக்கப்படுவதை பார்த்தோம். தொடர்ந்து பிரியமானவர்களே, 7 முத்திரை, இந்த 7 முத்திரை உடைக்கப்படும் போது 7 எக்கால நியாய தீர்ப்பு, அது 7 முத்திரைக்குள்ளே இருக்கிறது. சிலர் கேட்டாங்க, சில அதிகாரங்களை நான் இப்போ விளக்காமல் போகிறேனே என்று சொன்னால் அது அடைப்பு பகுதியில் பேரந்தட்டிக் பேசேஜ். எல்லாவற்றையும் விழாவாரியாக இதை விளக்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்த ஒரு முன்ருசியை உங்களுக்கு உண்டாக்குகிறேன். மெயின் சப்ஜெக்ட்ஸை டச் பண்ணி போகிறேன். இந்த 7 முத்திரையை உடைக்கும்போது அதற்குள்ளாக 7 எக்கால நியாய தீர்ப்பு இருக்கிறது. அது 8:1 வசனத்தில் நாம் பார்க்குறோம். பிரியமான 8-9 அதிகாரங்களில் அந்த 6 எக்கால நியாய தீர்ப்புகளை நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு எக்காலம் ஊதும் போது என்ன நடக்கும் என்ன நடக்கும், அதில் முதல் 4 எக்காலங்கள் ஊதின பிறகு தெர் இஸ் சிவியாரிட்டி ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட், அந்த பனிஷ்மெண்ட் அகோரமாகிறத பார்க்குறோம். சில பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க, இந்த முதல் 4 எக்காலம் வரைக்கும் உபத்திரவ காலம் என்றும் அந்த கடைசி 3 எக்காலத்திலிருந்து மகா உபத்திரவ காலம் என்று அதை பிரிக்கிறாங்க. 7 உபத்திரவ காலம் என்றால் அது தானியில் நம்ம தெளிவாக பார்க்கிறோம். 7 உபத்திரவ காலம் என்று சொன்னால் இந்த 4 எக்காலம் வரைக்கும் முதல் 3.5 உபத்திரவ காலம் என்றும், அந்த வாரம் பாதி சென்ற பின்பு அடுத்த 3.5 அந்த கடைசி 3 எக்காலத்தினுடைய நியாய தீர்ப்பு என்றும் சொல்லுகிறார்கள். 8-9 அதிகாரங்களிலே அதை பார்க்கிறோம். 7 தூதன் எக்காலம் ஊதுவது நேற்று குறிக்காமல் இருந்தால் இதை குறித்து கொள்ளுங்கள். 11:15 வசனத்தில் பார்க்கிறோம், 7 தூதன் எக்காலம் ஊதுகிறான். இந்த 7 தூதன் எக்காலம் ஊதின உடனே 7 கலச நியாய தீர்ப்பு, கோப கலசங்கள், 7 கோப கலசங்களுடைய நியாய தீர்ப்பு, இது 15-16 அதிகாரங்களில் இருக்குது. அப்போ இந்த எக்கால நியாய தீர்ப்பு, இந்த கோபக்கலச நியாய தீர்ப்பு எல்லாம் 7 முத்திரைக்குள்ளே இருக்குது. மொத்தம் 7 முத்திரைகள் தான். 7 முத்திரைக்குள்ளே 7 எக்கால நியாய தீர்ப்பு, 7 எக்காலத்தில் 7 கோபக்கலச நியாய தீர்ப்பு 16 அதிகாரத்தோடு கூட நிறைவேறுகிறது. பிரியமானவர்களே, இந்த 7 கோபக்கலச நியாய தீர்ப்பை குறித்து தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அப்போ தான் ஆயிற்று, எல்லாம் ஃபினிஷ் அப்படிங்கிற சத்தம் வருது. ஏறத்தாழ 16 வரைக்கும் ஒரு ரன் த்ரூ கூடியது நம்ம பார்த்தோம், சில அடைப்பு பகுதிகளை விட்டுவிட்டு. பிரியமானவர்களை, இன்றைக்கு நம்ம 17 அதிகாரத்துக்குள்ளே போகிறோம். 1 2-3, 4-5, 6-16, இன்றைக்கு 17 வந்துட்டோம். 17 அதிகாரத்தில் பிரியமானவர்களே, உலக வரலாறு ரத்தின சுருக்கமாக, இன் அ நட்ஷெல், தி என்டையர் த பாஸ்ட், த ப்ரெசன்ட் அண்ட் த ஃபியூச்சர் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட் இஸ் கிவன் இன் அ வெரி நட்ஷெல். ரொம்ப ரத்தின சுருக்கமாக உலக வரலாறு மாத்திரமல்ல, கடைசி உலக யுத்தமும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எண்ட் டைம், இந்த கடைசி வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, தி எண்ட் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி,
இது அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சில வேத பகுதிகளை சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17 தானியல் தீர்க்க தரிசன புத்தகம் 2 7 8 9 11 கூட 2, 7, 8, 9, 11 எசேக்கியல் 38 த லாஸ்ட் என் டைம் வார் எப்படி இருக்கும். ஒரு முறை ஜிஹாட் ஹோலி வார் என்ற தலைப்பில் எசேக்கியல் 38 மாத்திரம் ஒரு ஸ்டடி எடுத்தேன். வெளிப்படுத்தின விசேஷம் தானியல் எசேக்கியல் இன்னும் மற்ற புத்தகங்களிலேயும் இந்த என் டைமை குறித்த ப்ராஃபஸி இருக்குது. ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஆலிவட் டிஸ்கோஸ் ஒலிவமலை பிரசங்கத்தில் சொற்பொழிவிலையும் இதை குறித்து அவர் தெளிவாக பேசியிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ரெவலேஷன் 17:1-14 வெளிப்படுத்தின விசேஷம் 17:1-14 மாத்திரம் பார்க்க போகிறோம். தேவைப்படும்போது தானியலிருந்து சில காரியங்களை நான் சுட்டிக்காட்டி கடந்து போவேன். வாசியுங்கள் 1 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தாள். மேலும் இரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அவள் மேல ஒரு நாம, அவளுடைய நெற்றியில் ஒரு லேபல். என்ன லேபல்? மகா வாசிங்க, ரகசியம் மகாபாபிலோன். ரகசிய மகாபாபிலோன், இது ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் இல்லைங்க. ரகசிய மகாபாபிலோன்ங்கிறது ஒரு ரிலிஜன். கச்சிதமானால் த ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோனை குறித்து பின்னால் நான் எடுப்பேன். இட்ஸ் அ ரிலிஜன். அது அந்த ரிலிஜனுடைய லேபிள் அவள் தலையில் ஒட்டியிருந்துச்சு. அநேக ரிலிஜன்ஸுக்கு பேர் மிஸ்ட்ரின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த மிஸ்ட்ரிங்கிறது இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த ரிலிஜன். இப்போ அந்த ஸ்திரீ, ஸ்திரீங்கிறது எப்போவுமே இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த சர்ச். அந்த சர்ச்சை பார்க்கும்போது அந்த சர்ச்சுடைய லேபிள் மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன். மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன் இஸ் த ரிலிஜன் தட் ஸ்டார்டட் ஃப்ரம் பை நிம்ரோத், நிம்ரோத் செமிரமிஸ். பிரியமானவர்களே, த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரிலிஜன், த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரிலிஜன். பிரியமானவர்களே, நிம்ரோத்துடைய மனைவி செமிரமிஸ். நிம்ரோத் மரித்து போகிறான். நிம்ரோத் மரித்த பிறகு மிஸ்டீரியஸாக செமிரமிஸுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை தான் நம்ம தம்மூஸ் பால் என்றெல்லாம் சொல்கிறோம். இந்த செமிரமிஸுக்கு பிறந்த குழந்தைய செமிரமிஸ் வந்து என்னுடைய கணவன் நிம்ரோத், அவன் தெய்வமாக மாறி மீண்டுமாக என்னுடைய கணவனே என்னுடைய வயத்தில் குழந்தையாக பிறந்திருக்கிறான். செமிரமிஸுடைய கணவனும் செமிரமிஸுடைய குழந்தையும் ஒரே ஆள் என்று நம்ப பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நிம்ரோத் காட் த ஃபாதர், பிதாவாகிய தேவன் என்றும், செமிரமிஸ் காட் த மதர், பிதா மாதாவாகிய தெய்வம் என்றும், தம்மூஸ் காட் த சன், குமாரனாகிய தேவன் என்றும் வணங்கப்பட்டார்கள். இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான் திருக்குடும்பம் என்று அழைக்கப்பட்டது. நிம்ரோத், செமிரமிஸ், தம்மூஸ், இதுதான் ஃபஸ்ட் ரிலிஜன். இந்த ரிலிஜனுடைய பேர் தான் மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன். இப்போ இந்த ஸ்திரீயை பார்க்குறேன், இது ஒரு சர்ச். இந்த சர்ச்சை பார்க்கும்போது இந்த சர்ச்சுடைய லேபிள் வேறு மாதிரி இருக்குது. சர்ச், இந்த சர்ச்சுடைய லேபிள் இட் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த சர்ச்சுடைய முகவரி வித்தியாசமாக இருக்குது. இந்த சர்ச்சுடைய தலை எழுத்து, தலையில் எழுதியிருக்கிற எழுத்து வித்தியாசமாக இருக்குது. ரகசியம் மகாபாபிலோன், த மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன். வாசியுங்கள், வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றில் எழுதியிருந்தது. இவ வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்று சொன்னால், இந்த திருக்குடும்பம், இந்த மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன், இதுதான் எல்லா ஃபால்ஸ் ரிலிஜன்ஸுக்கும்,
எந்த ஃபால்ஸ் ரிலிஜன் எடுத்தீங்கன்னாலும் சரி, அதுக்கு ரூட் இந்த மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன் தான். ஏதோ ஒரு ஃபார்மில் இந்த திரு குடும்பம் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் செமிரமிசை பல பெயர்களில் உலகம் முழுவதும் வணங்குவார். ஒரு மாதா வணக்கம் இருக்கும், ஒரு தேவி வணக்கம் இருக்கும், அப்புறம் சக்தியா சிவமா என்ற கேள்வி வரும். அவர்களுக்கு ஒரு திருக்குமரன் இருக்கும். எல்லா மதங்களிலே ஒருவேளை அவர்களை காளியாகவோ, அவர்களை டயனாவாகவோ, அவர்களை அஸ்டார்டேயாகவோ, இந்த மாதா வணக்கம் எல்லா வகையிலேயும் உலகம் முழுவதும் இருக்கிறது. அதனால தான் அவளை வேசிகளுக்கு தாய் என்று சொல்லி. இந்த வணக்கத்தில் நம்முடைய தேவன் அருவ இருக்கிற இல்லாவிட்டால் நமக்குள்ளாக அது அருவறுப்பாக தோன்றுகிற அநேக காரியங்கள் இதில் வழிபாட்டு முறைகளாக இருக்கும். இதில் வழிபாட்டு முறைகளாக இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை விளங்குவதற்காக சொல்லுகிறேன், ஆண்குறி அதை வணங்குவதுதான் ப்ராஸ்பரிட்டி என்று உலகம் முழுவதும் நினைக்கிறார்கள். லிங்க வணக்கம் என்பது உலகம் முழுவதும் இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் அந்த லிங்க வணக்கம் கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் வருகிறது, தெரிந்தோ தெரியாமலோ. பிரியமானவர்களே, இந்த அருவறுப்பு எல்லா ரூட் அந்த மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோனில் இருந்தால் வருது. வாட் எவர் த ஃபார்ம் ஆஃப் தட் அபாமினேஷன் மேபி, த ரூட் ஆஃப் தட் அபாமினேஷன் இஸ் ஃப்ரம் த ரிலிஜன் கால் த மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன். எதை இன்றைக்கு நாம் அருவறுப்பு என்று நினைக்கிறோமோ அதை அவர்கள் வணக்கத்துக்குரியது என்று நினைக்கிறார். அதை வணக்கத்துக்குரியது என்று நினைக்கிறார். பிரியமானவர்களே, அதனால தான் அங்கே பார்க்குறா, அவள் வேசிகளுக்கு தாய், அருவறுப்பு சகல அருவறுப்புகளுக்கும் தாய் என்று அந்த ரிலிஜனை சொல்லப்பட்டிருக்கு. அந்த லேபல் இந்த சர்ச்சுடைய தலையில் இருக்குது. வாசியுங்கள். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். இப்போ இந்த ஸ்திரீயை, இந்த சர்ச்சை நம்ம ஐடென்டிஃபை பண்ண பார்க்கும்போது, இந்த சர்ச் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தினாலே வெறி கொண்டிருந்த சபை. பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலே வெறி கொண்டிருந்தது மாத்திரமல்ல, இயேசுவை பற்றி சாட்சி சொன்னவர்களுடைய இரத்தத்தினாலே வெறி கொண்டிருந்த சபை. பிரியமானவர்களை, நான் சொன்னது போல் முதலாவது யூதர்கள் கிறிஸ்தவர்களை ஒடுக்கினார்கள், கிறிஸ்தவர்களை அழிக்க நினைத்தார். பின்பு ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்தவர்களை அழிக்க நினைத்தது. ஏறத்தாழ 300 வரலாற்றுக்கு பிறகு ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆயிரக்கணக்கான, பல்லாயிரக்கணக்கான பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தினாலே வெறி கொண்டார். பிரியமானவர்களே, செயின்ட் இக்னேசியஸ் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிறவர் பெரிய கல்விமான், மாந்திரிகமெல்லாம் கற்றவர் என்று சொல்லுகிறார். செயின்ட் இக்னேசியஸ் லோயலா, அவர் பேரில் தான் லோயலா காலேஜ் இன்றைக்கு வைத்திருக்கிறோம். அறிவுக்கு அடையாளமாக இருந்தவர் அவர். பரிசுத்தவான்களை, இயேசுவினுடைய சாட்சிகளை உபத்திரவப்படுத்துவதற்காக ஒரு உபத்திரவ குகை, ஒரு இன்க்விசிஷன் சேம்பர், ஒரு உபத்திரவ குகை ஒன்று வைத்திருந்தார். அதில் அவர் வைத்திருந்த இம்ப்ளிமெண்ட்ஸ், கருவிகள் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. நான் வாசித்திருக்கிறேன், பயத்தோடு ஒன்று சொல்லுகிறார், அதை கண்டுபிடித்தவ இக்னேசியஸ் லாயலா. ஒரு பெஞ்ச் இருக்குமா, அந்த பெஞ்சில் ஒரு வெட்ஜ், ஒரு வெட்டு இருக்குமா. யாரெல்லாம் இயேசுவினுடைய சாட்சியாக இருக்காங்களோ அவனை அந்த பெஞ்சில் கட்டி வச்சு, அவன் ரெண்டு காலையும் அந்த பெஞ்சுடைய அந்த வெட்ஜில் ரெண்டு பக்கம் கட்டி வச்சுருவாங்களா. நீ இயேசுவை மறுதளிக்கிறியா, அந்த இயேசு நாமத்தை விட்டுருவியா, நீ மாதாவை தொழுது கொள்றியா என்று கட்டாயப்படுத்துவோம். இல்லை, நான் இயேசுக்கு தான் சாட்சியாக இருப்பேன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஒரு வீல சுற்றுவாங்களாம். சுத்த அந்த வெட்ஜ் அப்படியே ரெண்டாக வீ மாதிரி விரியுமா. வீ மாதிரி விரியும்போது நம்முடைய கால் அப்படியே வீ மாதிரி விரிஞ்சு விரிஞ்சு கீழிருந்து மேலாக ரெண்டாய் பிளக்கப்படுமா. இப்படிப்பட்ட ஒரு கருவியை கண்டுபிடிச்சவர் இக்னேசியஸ் லாயலா. பிரியமானவர்களை, பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தினாலே அந்த சபை, அன்றைக்கிருந்த அந்த சபை வெறி கொண்டிருந்தது என்று எனக்கு ஒரு தரிசனத்தில் பார்க்குறேன். இதெல்லாம் சம்பவிக்கும் முன்பாக பிரியமானவர்களை, வரலாற்றில் ஆயிரக்கணக்கான ஜனம்
இவர்களாலே கொல்லப்பட்டார்கள். அதே போல பின்னாட்களிலே பிரியமானவர்களை, மார்ட்டின் லூத்தர் காலத்துக்கு பிறகு லூத்தரன்ஸ் பேப்டிஸ்டை கொண்டிருக்கிறார்கள். முழுகியாடா ஞானஸ்தானம் எடுக்கணும், இந்தாட அவனை முழுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான ஜனங்களை தண்ணியில் முழுக்கி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த ரோமன் கத்தோலிக்க சபை என்றால் இந்த ஸ்பிரிட் பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலே வெறி கொள்ளுகிற ஒரு சபை, ஒரு ஸ்பிரிட். இது நெடுகவே இருக்க நம்ம காண்கிறோம். பிரியமான தொடர்ந்து வாசியுங்கள் 7வது வசனம். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இதை கண்டு இங்க ஆச்சரியப்பட்டேன் என்று இருக்கிறது மூல மொழியில ஐ வாஸ் ஷாக்ட், அஸ்டானிஷ்ட், எ ரூட் ஷாக், அதிர்ச்சி, அதிர்ந்து போனேன். சபை, சபையுடைய லேபல் மிஸ்டியா பேபிலோன், சபையுடைய ஆக்டிவிட்டி டிஸ்ட்ராயிங் செயின்ட்ஸ், டிஸ்ட்ராயிங் செயின்ட்ஸ். இன்றைக்கு அதே ஸ்பிரிட் பல விதத்தில் கிரியேஷன். ஒருவேளை லாயலா மாதிரி இன்க்விசிஷன் சேம்பரில் வச்சு அப்படியே பிளக்க மாட்டோம், ஆனால் வார்த்தைகளை வைத்து கொத்தி கொதறி அவங்கள பற்றி பொய் பிரச்சாரம் பண்ணி அவங்க சரீரத்தை கிழிக்கிறதுக்கு பதிலாக இருதயத்தை கிழித்து கொடுமை. இன்றைக்கும் அந்த ஆவி கிரியே செய்கிறது. பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை சிந்த துடிக்கிற சபைகள் உண்டு, வேதனைப்படுத்துகிறவர். பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இவைகளெல்லாம் சம்பவிப்பதற்கு முன்பாக பார்க்குறான் ஒரு ஸ்திரீ சபை, அது லேபல் வித்தியாசமாக இருக்குது, அதனுடைய ஆக்டிவிட்டியை பார்க்கும்போது ஹி வாஸ் அஸ்டானிஷ், ரூட்லி ஷாக்ட், ஆச்சரியப்பட்டேன் என்றல்ல அதிர்ந்து போனேன். பெரிய அதிர்ச்சி தகவலாக இருந்தது. வாசியுங்கள். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய், அப்படி அதிர்ந்து போனே, இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும், இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும், 7 தலைகளையும், இந்த 7 தலைகளையும், 10 கொம்புகளையும் உடையதாய், இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியம், இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு சொல்லுகிறேன், நீ கண்ட மிருகம், நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக அந்த மிருகம் இப்போது இல்லை, அந்த மிருகம் வந்து இருந்தது, அந்த மிருகம் பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். என்ன ஒரு ஞானம் இருக்குமானா அந்த மனம் இதை எளிதாக புரிந்து கொள்ளும். அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளாம். பிரியமானவர்களே, நம்ம தேசத்தில் கூட ஒரு 7 மலை இருக்கிறது. 7 மலை என்று சொல்லும்போது பல இடங்களில் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உலகத்தில் த சிட்டி ஆஃப் 7 ஹில்ஸ் அப்படின்னு ஒரு ஜிகே பேப்பரில் கேட்டால், இந்த வேர்ல்ட் லெவலில் விச் இஸ் த சிட்டி ஆஃப் 7 ஹில்ஸ் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க ரோம் அப்படிமா. ஞானமுள்ள மனம் இதில் விளங்கும். அப்போ இந்த ஸ்திரீ யார், ரோம கேபிட்டலாக கொண்ட ஒரு ரிலிஜியஸ் சிஸ்டம், ரோம கேபிட்டல், இல்லைன்னா ரோம்ங்கிற பெயர் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 7 சிட்டி ஆஃப் 7 ஹில்ஸை கேபிட்டலாக கொண்ட ஒரு ரிலிஜியஸ் சிஸ்டம். அது கண்டிப்பாக நம்ம ஊரில் உள்ள 7 மலைகளை தலையாக கொண்ட ஒரு ரிலிஜியஸ் சிஸ்டமாக இருக்க முடியாது, ஏன்னா இங்கே ஒரு பெரிய ரிலிஜியஸ் சிஸ்டம் இருக்குது. சொல்லப்போனால் இந்து மதம் என்பது ஒரு மதமே அல்ல, இந்து என்பது ஒரு தேசம், நம்முடைய தேசத்தினுடைய பேர் இந்து. நான் கடந்த நாட்களில் கூட சொன்னேன், நம்முடைய தேசத்தினுடைய பேர் முதல் முதலாக அச்சு ஏற்றப்பட்டது, பதிவு செய்யப்பட்டது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தான் இந்து என்ற பெயரே முதல் முதலாக வந்தது. இந்து என்பது ஒரு மதம் அல்ல, ஆனால் இங்கே இருக்கிற ரிலிஜியஸ் சிஸ்டம் இந்த 7 மலைக்கு சொந்தமான ஒரு ரிலிஜியஸ் சிஸ்டம் அல்ல. அதனால் இந்த ரிலிஜியஸ் சிஸ்டம் 7 மலைகளை கொண்ட 7 மலை பட்டணத்தை
தலைமையாக கொண்ட ஒரு ரிலிஜியஸ் சிஸ்டம். ஒருவேளை அந்த ரோம் என்ற பெயரை சேர்க்க நீங்கள் விரும்பாவிட்டால் விட்டுவிடுங்கள். அந்த ரிலிஜியஸ் சிஸ்டம் நான் ஒரு டினாமினேஷனை சொல்லலை, அந்த ஸ்பிரிட் இன்னும் எல்லா டினாமினேஷன்லையும் இருக்குது. அந்த ஸ்பிரிட் எல்லா டினாமினேஷன்லையும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக ரிஃபார்ம்டாக இருக்கலாம். பிரியமானவர்களே, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் அ டினாமினேஷன், ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஸ்பிரிட் பிஹைண்ட் த டினாமினேஷன். தட் ஸ்பிரிட் இஸ் இன் எவ்ரி டினாமினேஷன் இன் ஒன் வே அதியாத. நம்ம எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. வாசியுங்கள் 10 அவைகள் 7 ராஜாக்களாம். அந்த 7 பிரியமானவர்களை தலைகளை பற்றி சொல்லும்போது 10 வேற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். அவைகள் 7 ராஜாக்களாம். அவைகள் 7 ராஜாக்களாம் என்பதை உங்க மார்ஜின்ல குறித்து கொள்ளுங்க. அவைகள் 7 ராஜ்யங்களாம். They are not only 7 kings, they are 7 kingdoms. அவைகள் 7 ராஜ்யங்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். இவர்களில் 5 ராஜ்யங்கள் விழுந்தன. ஒருவன் இருக்கிறான், 6வது ராஜ்யம் இருக்கிறது, மற்றவன் இன்னும் வரவில்லை. மற்றவன் 7வது இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். அவன் வரும்போது கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதானவனும் அவ்வேழிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, நீ எல்லாம் நன்றாக படித்தவர்கள், கல்விமான்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு கணினி மூலமாக தகவல்களை எளிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள். உலக வரலாற்றிலே இன்றைக்கு 1வது ஒரு சாம்ராஜ்யமாக அறியப்படுகிறது எகிப்து சாம்ராஜ்யம். இந்த எகிப்து சாம்ராஜ்யம் தோன்றிய காலம் ஆபிரகாமுடைய காலத்துக்கு முன்பாக. பிரியமானவர்களே, ஆபிரகாம் காலத்திலேயே அங்கே எகிப்து சாம்ராஜ்யம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பார்வோனை குறித்து பார்க்கிறோம். இந்த எகிப்து சாம்ராஜ்யம் மோசேயினுடைய காலத்திலே வலுவாக இருந்தது. இந்த எகிப்து சாம்ராஜ்யம் தொடர்ந்து இஸ்ரவேல் ராஜாக்களுடைய காலத்தில் கூட வலுவாக இருந்தது. ஆனால் இந்த எகிப்து சாம்ராஜ்யத்தினுடைய அழிவை குறித்து தீர்க்கதரிசிகள் தீர்க்கமாக சொன்னார்கள். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே எகிப்து சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. மீண்டும் அனைத்து குழந்தைகள் வசனங்கள் எல்லாம் காட்டி கொண்டு போக நேரமில்லை. ஒரு அருமையான 2 சிஸ்டர்ஸ் வரும்போது சொன்னாங்க, எங்களுக்கு இந்த 2 பைபிள் ஸ்டடிலாம், 1 பைபிள் ஸ்டடிலாம் பத்தாது, நீங்கள் ஒரு 12 பைபிள் ஸ்டடி வைங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி பார்க்கலன்னா அப்படி 5 வைங்கன்னாங்க. பிரியமானவர்களே, ஆனாலும் இது ஒன்லி ஜஸ்ட் டேஸ்ட். அசீரியாவை நீங்கள் பைபிளை, அதாவது நம்ம பார்த்து படித்தோன்னா இதெல்லாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். நான் எந்த பைபிள் காலேஜும் போனதில்லைங்க. பைபிள் காலேஜ் போக வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. பைபிள் காலேஜில் போயிருந்தால் இன்னும் என்வியபிள், இட்ஸ் என்வியபிள், ரொம்ப நம்ம ரொம்ப நல்லது. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் எப்போதும் ஒன்று சொல்லுவேன், ஒரு ஸ்கூலில் டீச்சர் பிள்ளைகிட்ட சொன்னாங்களா, பராமப்படிச்சுட்டுவானாங்களாம். அந்த பிள்ளை பரீட்சை எழுதும் போது பார்த்து எழுதிக்கிட்டு இருந்துச்சு தான். உடனே டீச்சர் கோம, ஏன் பார்த்து எழுதுறேன்னாங்களாம். உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சா, மிஸ், நீங்கள் தானே பாராமல் படிக்க சொன்னீங்க. பாராமல் படித்தேன் என்ன தான் செய்யணும், பார்த்து தான் எழுதணும், வேறு வழி இல்லை. இப்போ படிக்கும்போது எப்படி படிச்சிடணும், பார்த்து படிச்சிடணும். நம்ம என்ன சொல்லி கொடுத்துட்றோம், பாராமல் படி. அதனால் பைபிளையும் பாராமல் படிச்சிடுறோம். குவிஸ்லெல்லாம் மார்க் வாங்கிடுறோம், ஆனால் பைபிள் தெரியாது. வேதவினா பிடி போட்டியில் மார்க் வாங்கிடலாம். பிரியமானவர்களே, அசீரியா சாம்ராஜ்யத்தில் சனகரிப்பு ராஜா எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் சனகரிப்பு வரும்போது சொல்கிறான், எகிப்தினுடைய தெய்வங்கள் எகிப்தை எங்களுடைய கைகளுக்கு விலக்கி காக்கவில்லை அப்படிங்கிறான். எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் அசீரியாவில் சனகரிப்பு ராஜாவாக இருக்கும்போது இந்த 1வது சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்து 2வது சாம்ராஜ்யமாகி அசீரியா சாம்ராஜ்யம் தோன்றியது. இது வேதத்தினுடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே நடந்தது. இந்த அசீரியா சாம்ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சியை குறித்து வேதத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே எகிப்து பேரரசு, அசீரிய பேரரசு முடிவுற்று நெபுசாராதான் என்பனுடைய நாட்களிலே, பிரியமானவர்களே, நெபுபோலாசார் ராஜாவாக இருக்கும்போது நெபுபோலாசாருடைய மகன் நேபுகாத் நேச்சார் தளபதியாக இருக்கும்போது
அசிரிய ராஜ்யமும் முடிவடைந்து பாபிலோனிய சாம்ராஜ்யம் உலக வல்லரசாக மாறியது. கிறிஸ்துவுக்கு ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக. பிரியமான, இதிலிருந்து நீங்கள் நல்லா துல்லியமாக இந்த தீர்க்கதரிசன நிறைவேறுதல்களை அறிந்து கொள்ள முடியும். இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்திலே தான் யூதர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 606 அதில் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, எசேக்கியேல் போன்றவர்கள்லாம் சிறைபிடிக்கப்பட்டு போனார். பிரியமானவர்களே, அப்போது தானியேலுக்கு ஒரு 15 வயது இருக்கலாம். நெபுபோலாசர் அப்போது ராஜாவாக இருக்கிறான். பிரியமான, 2 ஆண்டுகள் கழித்து 605 நெபுபோலாசர் இறந்து போகிறான். பிரியமானவர்களே, நேபுகாத்நேச்சார் ராஜாவாக வருகிறார். இந்த நேபுகாத்நேச்சார் வேறு யாரும் அல்ல, நாம் நன்றாக அறிந்த சதாம் ஹுசேனுடைய முப்பாட்டு. அதே வம்ச வழியில் தான் சதாம் ஹுசேன் வந்தான். சதாம் ஹுசேன் மீண்டுமாக பாபிலோனை திரும்ப எடுப்பித்து கட்டினான். பாபிலோனில் தொங்கு தோட்டத்தை திரும்ப எடுப்பித்து கட்டியிருக்கிறான். நேபுகாத்நேச்சாருக்கு பெரிய சிலை வைத்திருக்கிறான். இவனுடைய முப்பாட்டன் தான் நேபுகாத்நேச்சார். பிரியமானவர்களை, வாசியுங்கள் 2:1 நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணின 2 குறித்து கொள்ளுங்கள். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணின 2 606 சிறைபிடிக்கிறான். 605 அவங்க அப்பா இறந்து போகிறாரு, இவன் ராஜாவாகிறான். 603 அவன் ராஜ்யபாரம் பண்ண 2 இதுக்குள்ளாக அவன் பாபிலோனை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டான். பாபிலோனை சுற்றிலும் ஒரு பெரிய கோட்டை கட்டிட்டான். பிரியமானவர்களை தொங்கு தோட்டம் வச்சிட்டான். இப்போ அவனுக்கு உள்ளத்தில் கேள்வி, அடுத்தால என்ன? இந்த கேள்வி இருக்குமானா இன்றைக்கி உங்களுக்கு சொப்பனம் வரும், தரிசனம் வரும். யோவானுக்கு கேள்வி, இனி நடப்பது என்ன? நேபுகாத்நேச்சாருக்கு கேள்வி, இனி நடப்பது என்ன? அடுத்தால என்ன நடக்கும்? பிரியமானவர்களே, இன்றைக்கு 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் கேட்குறாங்க, அடுத்தால என்ன நடக்கும்? நம்ம டாபிக் தான் அங்கேயும் ஓடுது. அடுத்தால என்ன நடக்கும்? தமிழக அரசியலில் என்ன நடக்கும்? இந்திய அரசியலில் என்ன நடக்கும்? கேள்வி வருது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக. பிரியமானவர்களே, இதெல்லாம் ஆயத்தம் பண்ணுறதுனால மத்தியானம் சாப்பிடும்போது ஒரு 5-10 அந்த டிவி ஆன் பண்ண டைம் கிடைக்குது. இந்த 5-10 கூட அந்த நியூஸ்லேயும் வாட் இஸ் ஹியர் ஆஃப்டர் தான் ஓடுது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதை எல்லாம் பண்ணிட்டா இப்போ அவன் கேள்வி, அடுத்தால என்ன நடக்கும்? அப்படி அவன் யோசிச்சுட்டு படுத்திருக்கும் போது அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த ஊர்லெல்லாம் அவங்க நிறைய ஜோசியர்கள், பண்டிதர்கள்லாம் வச்சுருப்பாங்க. இன்றைக்கும் அப்படி தானே, இன்றைக்குள்ள தலைவர்களுக்குன்னே சொல்லி தனித்தனி ஜோசியர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த ஜோசியர்கள்ட்ட கேட்டுட்டு தான் இவங்க என்றைக்கு பதவி ஏற்கணும், என்ன ட்ரெஸ் போடணும், என்ன கலரில் சாரி உடுத்தணும், எல்லாம் அந்த ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு தான் இவங்க போய் செய்வாங்க. இது உலகத்தில் எப்போ நான் இவங்களுக்கு ஒப்பிட்டு காட்டுறேன். அதே போல் அன்றைக்குள்ள ராஜாக்கள்லாம் தங்கள் கூட்டத்தில் ஜோசியர் கூட்டத்தை வச்சுருப்பாங்க. அதனால தான் வேதத்தில் பார்க்குற ஒரு காலகட்டத்தில் ஆகாப், யோசபாத், இன்னும் சீரியாவினுடைய ராஜா, இவங்களெல்லாம் யுத்தத்துக்கு போகும்போது யுத்தத்தில் கெளிப்போமா தோத்துருவோமா, ஜெயிப்போமா தோத்துருவோமா என்று அறிந்து கொள்வதற்காக எலிசாவை கூப்பிட்டு தீர்க்க தரிசனம் கேட்குறாங்க, குறி கேட்குறாங்க. எலிசாவை கூப்பிட்டு குறி கேட்குறாங்க. இன்றைக்கும் எப்போ நாமினேஷன் போடலாம், எத்தனை மணிக்கு போடலாம், ராகுகாலம் எப்போ இருக்குது, யமகண்டம் எப்போ இருக்குது, எனக்கு சூரியன் எப்போ இருக்குது, பிரியமானவர்களே சூரியன் உதயமாகுமா உதயமாகாதா, இதெல்லாம் தெரிஞ்சு தான் நாமினேஷனே கொடுக்க போகிறாங்க. அதே போல் அந்த நாட்களில் நேபுகாத்நேச்சார் ஒரு கூட்டத்தை வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தான். ஜோசியர்கள், ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர்கள், பண்டிதர்கள், எல்லா பயல்களையும் கூப்பிட்டேன். டேய், நான் ஒரு சொப்பனம் கண்டேன். நான் கண்ட சொப்பனை என்னை கலங்கடிக்குது. என் சொப்பனத்தையும் அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லுங்கடா அப்படின்னா, நீங்கள் சொப்பனத்தை சொல்லுங்கள் சாமி, நாங்கள் அர்த்தம் சொல்லிடுறோம். நாங்கள் இவன் சதாம் ஹுசேனுடைய முப்பாட்டன்ல, இவன் சொன்னாடே நான் சொப்பனம் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது கரடி கதை, சிங்க கதை ஏதாவது சொல்லிடுவீங்க. உங்களுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்குமானா சொப்பனத்தையும் சொல்லி
ரகசியத்தையும் சொல்லுங்க. சில வேளைகள் அனுமானத்தினாலேயே இப்படிப்பட்ட ஜோசியம் ரகசியம் தீர்க்க தரிசனம்லாம் வரும். ஒரு ஊழியக்காரர் நடந்த சம்பவம், நிறைய பேர் ஜபிக்க போகிறாங்க, அதில் ஒரு பொண்ணு ஜபிக்க வருது, நடந்தது. இவர் உடனே கையை வச்சு ஜபிக்கிறார், நல்லா அப்படியே உற்சாகமாக ஆவியில் நின்று ஜபிச்சுட்டு கர்த்தர் உனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுக்குறாருமா அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அம்மாவுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு, ஏன்னா அந்த அம்மாவுக்கு திருமணமே ஆகலை. பிரச்சனை காரணம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் வாய்வு கோளாறு, வயறு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த வயறு பெருசாக இருக்கிறத பார்த்தோன்னா இவருக்கு ஒரு மாதிரி வெளிப்பாடு வந்துடுச்சு. பிரியமானவர்களே, அதே மாதிரி நேபுகாத்நேச்சார் நல்ல விவரமான ஆள், இல்லைன்னா பாபிலோன் தொங்கு தோட்டத்தை கட்டி இருப்பானா? டே உங்களுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்குமானா? சொப்பனத்தையும் சொல்லுங்க, அர்த்தத்தையும் சொல்லுங்கன்னா எல்லாம் பே 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 பேங்கிறான். உடனே அவர் சொல்லிட்டா, டே இவ்வளோ நாள் உங்களுக்கு போட்டதெல்லாம் திண்ட சொறி எல்லாத்துலேயும் வெட்டுக்கடான்ட்டார். இந்த வேத பகுதியை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஒரு கதை போல் அதை சொல்கிறேன். அந்த காலத்தில் தான் இந்த பண்டிதர்கள் கூட்டத்தில் தான் ஏல் சே சாத்ராக் மேஷக் ஆபத்னியகெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு, 3 இயர் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சிடுச்சு. இப்போ தானியலுக்கு கிட்டத்தட்ட 18 வயசு, எல்லாரையும் வெட்டுங்கடான்டாப்ப, இவர்களையும் சேர்த்து வெட்டணும். உடனே தானியேல் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து உடனே நைட்டில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது கிறிஸ்துவுக்கு முன் 603 வரலாற்றில் நடக்குது. எல்லாரும் ஜெபிக்கும்போது நேபுகாத் நேச்சார் கண்ட அதே சொப்பனத்தை ஆண்டவர் தானியலுக்கு காட்டுறார். தானியலும் அதே சொப்பனத்தை பார்க்குறான். இப்போ தானியல் 18 வயசு பையன், அவனுக்கு நம்பிக்கை, இந்த சொப்பனத்தை தாண்டா ஆண்டவர் அவனுக்கு காட்டினார். எப்படி தான் இந்த தைரியம்லாம் வந்துச்சு? பிரியமானவர்களே, இவனுக்கு அவ்வளோ போல், இந்த சொப்பனத்தை தான் இதுதான் ஆண்டவர் காட்டினார், ஒன்றும் டவுட் கிடையாது, என்ன கூப்பிட்டு போங்கன்ட்டான். உடனே தானியலை அந்த ராஜாட்ட கூப்பிட்டு வர்றாங்க. ராஜாட்ட வந்தோன்னா சொல்கிறான், ராஜா நீ ராத்திரி படுத்திருக்கும்போது அடுத்தால என்ன நடக்க போகுது, அங்கேயும் அதே தான் பாருங்கள், அடுத்தால என்ன நடக்க போகுது அப்படின்னு மனசில் யோசித்துக்கிட்டே படுத்திரு, ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன் உமக்கு ஒரு காட்சியை காண்பித்தார், ஒரு பிக்டோகிராஃப், ஒரு பெரிய சிலையை பார்த்தீர், அந்த சிலையினுடைய தலை பொன்னாக இருந்தது, அதனுடைய மார்பும் புயங்களும் வெள்ளியாக இருந்தது, அதனுடைய வயிற்று பகுதி வெண்கலமாக இருந்தது, அதனுடைய கால் இரும்பாக இருந்தது, அதனுடைய பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு கல், கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையினுடைய பாதங்களில் மோதி அந்த சிலையை பவுடராக்கிட்டு அந்த கல்லோ பெரிய பர்வதமாகி பூமி முழுவதையும் நிரப்பிட்டு, இதானே ஆண்டவர் ராஜா அப்படிலாம் கேள்விகள், நீ கண்ட இதுதான் ஐயா, ஒத்துக்கிட்டா ஒத்துக்க ஒத்துக்கிட்டா போ, இதான் நீர் கண்டீர், ஐயா அவன்தான் ஐயா தீர்க்க தரிசி, சும்மா குத்து மதிப்பாக ஒன்று சொல்லிவிட்டு ஆமாவா இல்லையான்னு கேட்கல, இதான் நீர் கண்ட சொப்பனம், நீர் கண்ட சொப்பனம் இதான் ஐயா, நான் அர்த்தம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. இந்த 18 வயசு பையங்க, அதுக்குரிய வியாக்கியானத்தை சொல்கிறான், நீர் கண்ட தலை இப்போ இருக்க உம்முடைய ராஜ்யம். இது ஒரு பிக்டோகிராஃப், நம்ம கிராஃப் போடுறோம்ல அது மாதிரி பிக்டோகிராஃப், இது உம்முடைய ராஜ்யம். என்னுடைய ராஜ்யம் முடிவடையாது அப்படிலாம் நினைக்காதீங்க, உம்முடைய ராஜ்யத்துக்கு முடிவு வரும். உங்களுடைய ராஜ்யம் முடிவடைஞ்ச பிறகு வேற ஒரு ராஜ்யம் வரும். இன்றைக்கி போய் நீங்கள் யாராவது சிஎம் பிஎம்ட்ட சொன்னால் வெட்டி போடுவோம். இவன் 18 வயசு பையன் தைரியமாக சொல்கிறான், உங்களுடைய கிங்டம் வில் கம் டு அன் எண்ட், யுவர் கிங்டம் வில் பி சக்சீடட் பை அனதர் கிங்டம், இட் இஸ் லைக் சில்வர், கோல்டை விட சில்வர் க்ளோரியில் குறைந்தது, ஸ்ட்ரென்த்தில் கூடினது. இந்த கிங்டம் ரொம்ப நாள் போகும்னு நினைக்காதீங்க, இதுக்கப்புறம் 3வது ஒரு கிங்டம் வரும், வெண்கலத்துக்கு ஒப்பான கிங்டம், க்ளோரியில் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஸ்ட்ரென்த்தில் கூடிக்கிட்டே போகுது, ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கப்புறம் 4வது ஒரு கிங்டம் வருது, அது இரும்பு மாதிரி, க்ளோரியில் ரொம்ப குறைஞ்சிருச்சு, ஆனால் பொன்னை விட வெள்ளியை விட வெண்கலத்தை விட உறுதியானது, அப்படி ஒரு கிங்டம் வரும். இந்த 4வது கிங்டம், 5வது கிங்டம் கிடையாது, இந்த 4வது கிங்டம் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக மாறும்போது அந்த நாட்களில் அந்த கல் வந்து இந்த கிங்டம் மேலே மோதப்போகுது.
கிங்டம் மேலே மோதி இந்த முழு ஹியூமன் கிங்டமையும் அழிச்சிடுச்சு. அந்த கல்லே ஒரு பெரிய பர்வதமாகி ஒரு இறை ராஜ்யமாக, ஒரு இறை ராஜ்யமாக இந்த பூமியில் வரப்போகுது. இதுதான் அதுக்குரிய அர்த்தம்னு சொல்லிட்டான். பிரியமானவர்களே, தானியேல் சொன்னது போலவே நேபுகாத்நேச்சார், அவன் காலத்துக்கு பிறகு அவன் பையன் ஈவில் மொர்தக், அவன் காலத்துக்கு பிறகு அவனுடைய பேரன் பெல்சாசார். இதுக்குள்ள ஒரு 60-65 வருஷம் ஆகிப்போச்சு. ஆட்சி மாறின உடனே காட்சி மாறும்னு சொல்லுவாங்க, செக்ரட்டரியெல்லாம் மாற்றிடுவாங்க. அதே மாதிரி நேபுகாத்நேச்சார் இறந்த உடனே ஈவில் மொர்தக்கா செக்ரட்டரியெல்லாம் மாற்றிட்டான். தானியலுக்கெல்லாம் போஸ்ட்டு போயிடுச்சு. தானியல் தாத்தா இப்போ ஏதோ ஒரு ஊரில் போய் கிராமத்தில் இருக்கிறார். பிரியமானவர்களே, எரேமியா சொல்லியிருக்கிறான், நேபுகாத்நேச்சாருடைய புத்திரனும் பௌத்திரனும் சன் அண்ட் கிராண்ட்சன் அவங்க காலம் வரைக்கும் இந்த ஆட்சி போகும்னு சொல்லியிருக்கிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தானியேல் தீர்க்க தரிசனங்களை படிக்கிறவன். எரேமியா சொல்லியிருக்கிறான், 70 ஆண்டுக்கு பிறகு இஸ்ரவ் யூத ஜனங்களுக்கு விடுதலை வரும்னு சொல்லியிருக்கான், படிச்சிருக்கிறான். இப்போ 65 வருஷம் ஆயிடுச்சு. 65 வருஷம் ஆன உடனே தானியேல் விழுந்து விழுந்து செபிக்கிறான். அதான் 10 அதிகாரத்தில் பார்க்குறோம். ஏன் 65 வருஷம் ஆயிடுச்சு, விடுதலையினுடைய ஒரு அடையாளத்தை கூட பார்க்க முடியலையே அப்படின்னு செபிக்கிறான், உபவாசம் இருந்து செபிக்கிறான். பிரியமானவர்களே, இங்கே பெல்சாசார் ஆட்சி செய்கிறான். பாபிலோன் ரொம்ப செழிப்பாக இருக்குது. பெல்சாசார் யார்? நேபுகாத்நேச்சாருடைய பேரன். இந்த காலத்தில் பெர்ஷியாவிலிருந்து கோரேஸ் அப்படின்னு ஒருத்தன் வர்றான். எங்கள் அப்பா பேர் கேம்பிசஸ். கேம்பிசஸ் தான் அப்போ பெர்ஷியாவுடைய ராஜாவாக இருக்கிறார். அப்போ மகன் தளபதி, அவன் அன்றைக்கு செயல் தலைவராக இருக்கிறான். பிரியமானவர்களே, தளபதி அங்கே ஒரு இராணுவத்தை கூட்டிக்கிட்டு பாபிலோனுக்கு விரோதமாக வர்றான். பாபிலோன் சுற்றி பெரிய கோட்டை சுவர், 2 வருஷமாக வெளியே இருக்கிறாங்க, உள்ளே வர முடியல. வரலாறு வரலாறு 2 வருஷமாக வெளியே இருக்கிறாங்க, உள்ளே வர முடியலை. உடனே பெல்சாசார் என்ன பண்ணுற, இதான் சொன்னால் இணை, அதாவது அடைப்பு பகுதிகள், இணை பகுதிகள். பெல்சாசார் என்ன பண்ணுறான், இவங்கெல்லாம் பட்டினி கிடக்கிறாங்க. இந்த கோரேஸ் பாபிலோனுக்கு விரோதமாக முற்றுகை போட்டிருக்கும்போது, 2 ஆண்டுகளாக அவங்க சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படும்போது, அவங்களுக்கு ஏக்தமில் அரிசி கறி மசாலா எல்லாம் ஒன்றா போட்டு அந்த மிலிட்ரிக்கு அன்றைக்கு கோரே சமைச்சு கொடுத்த ஆகாரம் தான் இன்றைக்கு பிரியாணி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு வரலாற்று குறிப்பு. சரிங்களா, பிரியாணியை சொன்னால் தான் சரிக்கான், இவ்வளவு நேரம் என்னென்னலாமோ சொல்கிறேன். இருக்கட்டும். பிரியமானவர்கள், இவங்கெல்லாம் அங்கே நொந்து நூலாக இருக்கிறாங்க. அவன் ஒன்றா பார்த்தாண்டே எல்லாரையும் கூப்பிட்டான். இவன் எல்லாத்தையும் அவிச்சு ஒரு பிரியாணி திங்குறான். அவன் தான் ராஜ்யத்தில் உள்ள பிரின்சஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இவங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு, கேவலப்படுத்தும்படிக்கு அவன் உள்ள ஒரு பெரிய விருந்து வைக்கிறான். இப்போ பாருங்கள், இணைப்பகுதி பெல்சாசார் விருந்து நடத்தி கொண்டிருக்கிறான். கோரேசும் அவனுடைய படைகளும் கோட்டைச்சுவருக்கு வெளியே பிரியமானவர்களே அவங்க முற்றுகை விட்டுருக்கிறாங்க. ஆனால் அந்த முற்றுகையினால் பாபிலோன் அசைக்கப்படலை. தானியேல் ஒரு பக்கத்தில் உபவாசம் இருந்து செபிச்சுக்கிட்டு இருக்கிறான். இது என்னுடைய கற்பனை. அப்போ ஒருத்தர் ஓடி வந்து சொல்கிறான், தாத்தா தாத்தா, நம்ம பாபிலோனுக்கு விரோதமாக கோரேஸ் வந்துடுறோம். யாருப்பா? ஏன் தாத்தா அப்படி பதறீங்க? என்ன பிள்ளை என்ன பேர் சொன்னேன்? கோரேஸ் வந்திருக்கான். கோரேஸா? ஏன் தாத்தா? இந்த கோரேஸை குறித்து ஏசாயா எழுதியிருக்கிறான். 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா எழுதியிருக்கிறான். இது 540 நடக்கு, 713 எழுதியிருக்கான் ஏசாயா. கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன், 150 ஆண்டுகளுக்கு முன்பாக கோரேஸை பெயர் சொல்லி அழைத்தே கோரேஸ் வர்றான். அவன் என்னப்பா பண்ணுறான்? உள்ளே வர முடியல, நம்ம ஊர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படியா? எங்கே இருக்கான்? கோட்டைக்கு வெளியே இருக்கிறான். ஐயா, இந்த கோரேஸ் தான் நீ சொன்ன கோரேஸா? அவனுக்கு முன்பாக வெண்கல கதவுகள் பூட்டப்பட்டிருக்கின்றன, இருப்பு தாழ்பால்கள் போடப்பட்டிருக்கு. இப்போ கோரேசால் அந்த வெண்கல கதவை உடைக்க முடியல, இருப்பு தாழ்பாலை முறிக்க முடியல. அவன் கோட்டைக்கு வெளியே கிடக்கிறான். இங்கே ராஜா விருந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கான்.
தானியல் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் ஒரு கை உறுப்பு வந்து மெனே மெனே தெக்கேல் உப்பார்சிம்னு எழுதுது. அவனுக்கு என்னன்னு புரியலை. அப்போ யாரோ சொல்லடே, உங்கள் தாத்தாவுடைய காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தான்டா, அவன் இதெல்லாம் நல்லா இன்டர்பிரட் பண்ணுவான், யார் அவனை கூப்பிடுங்கிறான். உடனே யாரோ ஓடி போய் பழைய ரிட்டையர்ட் செக்ரட்டரி பிரைம் மினிஸ்டர் பிரியமானவர்களே அவரை கூப்பிட்டுவாடுறான். கூப்பிட்டு வந்தோன்னு அவன் வாசிக்கிறான். இது இங்கே நடக்கிற இதே நேரத்தில் வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சுருக்கமாக சுட்டி காட்டி போகிறேன். பிரியமானவர்களே, பாபிலோனுக்கு குறுக்கே ஐப்ராத்து நதி போகுது. இந்த நதிக்கு கிழக்கு பக்கத்தில் கோரேசுடைய படை இருக்கு. பாபிலோனுக்குள்ளே நுழைய முடியலை. இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ஐடியா வருது. இந்த படையில் ஒரு பிரிவை பிரித்தெடுத்து பிரியமானவர்களை அதனுடைய முகப்பகுதிக்கு அனுப்புகிறாங்க. முகப்பகுதிக்கு அனுப்பி இதெல்லாம் வரலாற்றில் நடந்தது. அந்த இராணுவ வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த நதியை வெட்டி திருப்புறாங்க. கடகடன் வெட்டி அந்த தண்ணியை திருப்புகிறாங்க. அந்த பக்கம் தண்ணியை திருப்பின உடனே இந்த கடைமடை பகுதியில் திடீர்னு வாட்டர் லெவல் இது வரலாற்றில் நடந்த சம்பவங்க கோரேசுடைய நாட்களில். திடீர்னு இந்த இடத்துல வாட்டர் லெவல் குறைஞ்சிட்டு அதில் முதலைகள்லாம் கிடக்கும். ஆனால் தற்கொலை படம் மாதிரி, வெளியே இருந்தாலும் சாக போகிறோம், முதலை கடித்தாலும் சாவோம், உள்ளே போனாலும் சாவோம்னு சொல்லிட்டு கோரேசுடைய ஒரு சில படைகள் அந்த ஆற்றுக்குள்ளே குதித்து அவங்க பாபிலோனுக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த கேட்டுக்கு கீழோடி வந்துடுறாங்க. வந்து நேரையாக போய் அந்த பக்கத்தில் கேட்டை திறந்து விட்டுறாங்க, இந்த பக்கத்துலேயும் கேட்டை திறந்து விட்டுறாங்க. ரெண்டு பக்கத்துலேருந்து திடீர் என்று சொல்லி கோரேசுடைய படைகள் பாபிலோனுக்குள்ளே வந்தது என்று சொல்லி வரலாற்று குறிப்பு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் சொல்லுகிறேன், அதற்கு ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன்பாக என் ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்பாக நான் போய் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன், உனக்கு வழியை உண்டாக்குவேன் என்று சொன்னார். அந்த வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை வரலாற்றில் அப்படியே நடந்தது. நேற்றைய தீர்க்க தரிசனம் ஏசாயாவுடைய நாட்களில், தீர்க்க தரிசனம் கோரேசுடைய நாட்களில் வரலாறு. கிபி 537 பிரியமானவர்களே, பாபிலோனிய சாம்ராஜ்யம் விழுந்தது. பெல்சாசாருடைய நாட்களிலே கோரேஸ் ராஜாவாக மாறினான். இந்த கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணின முதலாம் வருஷம் பிரியமானே, எகிப்து சாம்ராஜ்யம், அசிரியா, பாபிலோனியா, இப்போது மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யம். இவன் பெர்ஷியன், இவனுடைய மாமா வந்து மேதியன் ஆகிய தரிவு வந்து கோரேஸுடைய மாமன்னார். இவனுடைய நல்ல காலமோ கெட்ட காலமோ தெரியலை. அப்பா கேம்பிசஸும் மாமனார் தரையஸும் ஒரே வருஷம் செத்தாங்க. இவனுடைய மாமனார் தான் தானியலை சிங்கக்கபியில் போட்டது. ரெண்டு பேரும் ஒரே வருஷம் செத்தாங்க. மாமனாரும் அப்பாவும் ஒரே வருஷம் செத்தாங்க. உடனே மேதியா பெர்ஷியா ஒரு சாம்ராஜ்யமாக மாறிடுச்சு. இது 4வது சாம்ராஜ்யம். இந்த கோரேசுடைய முதலாம் வருஷத்தில் தான் எஸ்ராவில் நம்ம வாசிக்கிறோம், எரேமியா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டதுபடி இவங்க போய் தேவாலயத்தை கட்டும்படியாக செருபாபேல் தலைமையில் ஒரு கூட்டத்தை அனுப்புகிறாங்க. அது 536. யாராவது கொஞ்சம் நினைப்படி சொல்ல முடியுமா, தானியேல் சிறைபிடிக்கப்பட்ட வருஷம் எது தெரியுமா? நான் சொன்னேனே, 603 சொப்பனம் வந்த வருஷம். 606 ரைட் ஆன்சர். ஓ, ஐ கேன் பி கிவ் எ கிளாப். கொஞ்சம் கைதட்டுங்களேன். 606 தான் முதல் சிறையிருப்பு வந்தது. 536 போய் எருசலேமை திரும்ப, தேவாலயத்தை திரும்ப கட்டிக்கோங்கன்னு கோரேஸ் அனுப்புகிறான் வரலாற்றில். 606 536 எத்தனை வருஷம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரியாக 70 ஆண்டுகளில் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக, தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே அதே 70 ஆண்டு நிறைவேறும் போது மீண்டுமாக அவர்கள் போய் தேவாலயத்தை கட்ட ஆரம்பித்தால் கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். நேற்றைய தீர்க்க தரிசனம் இன்றைய வரலாறு.
பிரியமானவர்களே, 536 அந்த சட்டம் பிறக்குது. சரியாக 70 ஆண்டுகள் கழித்து செருபாபியல் தலைமையில் எருசலேம் தேவாலயம் மீண்டுமாக எடுப்பித்து கட்டப்படுகிறது. இந்த மேதியா பெர்சியா சாம்ராஜ்யமும் விழுது. இதை தானியல் 8 அதிகாரத்தில் மிக தெளிவாக நம்ம பார்க்கிறோம். 4வது சாம்ராஜ்யமாகிய மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் விழுறத தானியல் 8 அதிகாரம். அது பெல்சாசாருடைய நாட்களில், கோரேஸுக்கு முன்பாக, அதிகாரத்தில் பின்னால் இருக்குது. ஆனால் அதற்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் பிரியமானவர்களே. அவன் அந்த தரிசனத்தில் தானியல் வந்து சூசான் அரண்மனையில் ஊலாயின் ஆற்றங்கரையில் நிற்கிறான். இவன் இருக்கிறது பாபிலோனில். சொப்பனத்தில் வந்து சூசானில் இருக்கான். சூசான் அரண்மனை எஸ்தர் நிருபத்திலலாம் படிச்சிருப்பீங்க. அதே சூசான் தான் இதுவும். அந்த சூசான்ங்கிறது பெர்சியாவுடைய தலைநகரம். இவன் இருக்கிறது பாபிலோனில். சொப்பனத்தில் பெர்சியாவில், பாபிலோன் என்றால் ஈராக். இவன் இருக்கிறது ஈராக்கில். சொப்பனத்தில் ஈரானில் போய் இருக்கிறான். பெர்சியா என்றால் ஈரான். ஈரானில் இருக்கிற மாதிரி இவனுக்கு ஒரு சொப்பனம் வருது. நல்லா குறிச்சிக்கோங்க. அந்த சொப்பனத்தில் ஊலா என்னும் நதிக்கரையில் இருக்கிறான். ஊலா என்பது அங்கே பாய்கிற டைக்ரஸ் நதியினுடைய ஒரு சின்ன கிளை நதி. சொப்பனத்தில், இப்போ நீ சொப்பனத்தில் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி, இல்லை சொப்பனத்தில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மாதிரி, இவன் சொப்பனத்தில் சூசானில் இருக்கிறான். சூசானில் ஊலாய் நதிக்கரையில் இருக்கிறான். அங்கே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டுக்கடை. அந்த ஆட்டுக்கடாவுக்கு 2 கொம்பு இருக்குது. அந்த ஆட்டுக்கடை மேற்கே, வடக்க, கிழக்க பாயல், தெக்க பாயல், சாரி, மேற்க பாயல், வடக்க, தெக்க, கிழக்க பாயுது. அதுக்கு முன்னால் நிற்க யாராலையும் முடியலை. அது 2 கொம்பு. அந்த 2வது கொம்பு பின்னால் முளைச்சி 2வது கொம்பு ஸ்ட்ராங் ஆகிடுச்சியும் பார்த்துக்கிட்டே இருக்கு. பிரியமான, நான் சொன்ன தீர்க்கதரிசனம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். நான்லாம் இந்த பைபிள் காலேஜுக்கு போகலை. கேள்வியில் ஒரு அருமையான பிரதர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எந்த புத்தகங்களெல்லாம் வாசித்தீங்கன்னு சொல்லி. எந்த குறிப்பான புத்தகமும் என்ன சொல்கிறதில்ல. ஒருவேளை நிறையா சில புத்தகங்களை வாசித்திருப்பேன். பிரியமானவர்களே, தாழ்மையாக சொல்கிறேன், பைபிளை பார்த்து படித்தாலே இதெல்லாம் சொல்லிடலாம். இப்போ இந்த ஆட்டுக்கடைன்னா யார், இந்த 2 கொம்புன்னா யார், எந்த லைப்ரரியில் போய் படிக்கிறேன், எந்த லைப்ரரியிலையும் படிக்க வேண்டாம். 8வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லியிருக்கு, அது மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம்னு அங்கேயே பைபிளில் போட்டிருக்கு. அது முதல் கொம்பு மேதியா, 2வது கொம்பு பெர்சியா. 2வது கொம்பு முதல் கொம்பை விட பெருசாக வளர்ந்துடுச்சு. பெர்சியா சாம்ராஜ்யம் தான் சொல்கிற, மேதோ பெர்சியான்னு நம்ம சொல்கிறது இல்லை. 2வது கொம்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அது எங்கெங்கெல்லாம் யுத்தத்துக்கு போனதோ அந்த டைரக்ஷன் சொல்லியிருக்கு. அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மேற்கே இருந்து, ஃப்ரம் த வெஸ்ட், பூமி எங்கும் கால் பாவாமல் ரொம்ப கோபத்தோடு கூட ஒரு வெள்ளாடு வருது. வெள்ளாடு, அந்த வெள்ளாட்டுக்கு நடு கண்களுக்கு நடுவே ஒரு விசேஷித்த கொம்பு இருக்குது. இந்த வெள்ளாடு, இந்த கொம்பு யார், அங்கே 20வது வசனத்தில் போட்டிருக்க, அந்த வெள்ளாடு கிரேக்க சாம்ராஜ்யம். அந்த வெள்ளாட்டுக்கு நடுவே இருக்கிற விசேஷித்த கொம்பு அதனுடைய முதலாவது ராஜா. கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய முதலாவது ராஜா வேறு யாரும் இல்லை, வரலாற்றில் தெரியும், மாவீரன் அலெக்சாண்டர். அலெக்சாண்டருடைய பெயர் அயகா சாக்சனா அலெக்சாண்டர். அயகா சாக்சனா அலெக்சாண்டர் என்றால் அலெக்சாண்டர் த கோட் என்று அர்த்தம். அலெக்சாண்டர் பிறப்பதற்கு பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக தானியல் சொல்லுகிறான், ஒரு வெள்ளாடு வருகிறது என்று. அவங்க அப்பா அவனுக்கு பெயர் வைக்கிறான் வெள்ளாடுன்னு சொல்லி. அவங்க அப்பா பிலிப் தி செகண்ட் ஆஃப் மேசிடோனியா. அவர் வந்து பெரிய ஆட்டு மந்தை வைத்திருந்தவர். அவங்கெல்லாம் அதாவது குடியாட்சி உள்ளவர். அதில் முதல் மன்னனாக வந்தது அலெக்சாண்டர் த கிரேட். அவன் பெயரே வெள்ளாடு தான். பிரியமானவர்களே, அவனுடைய கொடி வெள்ளாடு. தீர்க்க தரிசனங்களை நம்புனா நம்புங்க, நம்பாட்டி விட்டுருங்க. 200 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரியமல் ஏறத்தால் 540 அந்த பீரியடில் தானியல் சொல்கிறான் ஒரு வெள்ளாடு வருது அப்படிங்கிறான். கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் கழித்து வெள்ளாடு வருது. வெள்ளாட்டு கொடி பறக்க அலெக்சாண்டர் வர்றான். டரேஸ் கோடமனஸ் என்ற மேதியா பெர்சியா ராஜாவுக்கு விரோதமாக 3 முறை படையெடுக்கிறான்.
பிரியமான தீர்க்க தரிசனம் நிறைவேற அலெக்சாண்டர் த கிரேட் டரையஸ் கோடமனஸ் குரோதமாக மூன்றாவது முறை படையெடுத்தது ஊலா என்னும் ஆற்றங்கரையிலே. கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்தரிப்போமா. டரையஸ் கோடமனஸை அழிக்கிறான் அந்த யுத்தத்தில். பிரியமான டரையஸ் கோடமனஸ் அழிக்கப்படுகிறான். அதோடு கூட மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் அழிக்கப்பட்டு ஐந்தாவது சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம் வருகிறது. அலெக்சாண்டர் உலக வல்லரசாக மாறுகிறான். இந்தியா வரைக்கும் அவன் படையெடுக்கிறான். பிரியமானவர்களே, அந்த கொம்பு மிகவும் பலன் கொள்ளும்போது, அந்த கொம்பு மிகவும் பலன் கொள்ளும்போது 333 அவன் படையெடுக்க ஆரம்பித்தவன். அவன் கொம்பு மிகவும் பலன் கொள்ளும்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 322 11 திடீர்னு பாபிலோனில் அவன் முறித்து போகிறான். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக அந்த கொம்பு முறிந்து போனது. அந்த கொம்பு முறிந்து போன போது அந்த இடத்துல 4 கொம்புகள் தோன்றின. தீர்க்க தரிசனத்தில் அலெக்சாண்டர் இறந்த பிறகு அவனுடைய சாம்ராஜ்யம் 4 பிரிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, தானியலுடைய நாட்களில் அது தீர்க்க தரிசனம், அலெக்சாண்டருடைய நாட்களில் அது வரலாறு. தானியலுடைய நாட்களில் அது தீர்க்க தரிசனம், அலெக்சாண்டருடைய நாட்களிலே அது வரலாறு. பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எகிப்து, அசிரியா, பாபிலோனியா, மேதியா பெர்ஷியா, கிரேக்க சாம்ராஜ்யம், இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு முடிவு வருகிறது. தானியலே அதை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறான். இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக தானியல் 11:30 கீத்தீமின் கப்பல்கள் புறப்படும்னு சொல்லியிருக்கிறான். சொன்னது கிட்டத்தட்ட 535 அந்த பீரியடில். கீத்தீமின் கப்பல்கள் கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக புறப்படும்னு. இப்போ கிரேக்க சாம்ராஜ்யம் 4 போய் அது 2 ஒரு பக்கம் எகிப்து ஒரு பக்கம் சிரியான்னு இருக்குது. எகிப்தில் டால்மி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, சிரியாவில் ஆன்டியோக்கஸ் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் கிறிஸ்துவுக்கு 160 பிரியமானவர்களே, பாம்பி இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தின் கடைசி பகுதியாக எகிப்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறான். வரலாற்று உண்மையை நான் சொல்லுகிறேன், நீங்கள் போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக கிரேக்க சாம்ராஜ்யத்தின் கடைசி பகுதியாக எகிப்துக்கு விரோதமாக பிரியமானலே பாம்பி யுத்தத்துக்கு போகும்போது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக கீத்தீம் என்னும் துறைமுகத்திலிருந்தே அவனுடைய கப்பல்கள் புறப்பட்டன. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. தானியேல் 11 தீர்க்க தரிசனம், கிறிஸ்துவுக்கு முன் 60 அது வரலாறு. பிரியமானவர்களே, இந்த பாம்பிக்கு விரோதமாக அவனுடைய தளபதி ஜூலியஸ் சீசர் எழும்புகிறான். கிறிஸ்துவுக்கு முன் 30 ஜூலியஸ் சீசர் அவனுடைய சகாக்கள் யாரில் அவனுடைய பாராளுமன்ற படிக்கட்டுகளிலே கொல்லப்படுகிறான். இந்த கிளியோபெட்ரா பற்றி கூட 11 இருக்கிறது. ஜூலியஸ் சீசர் கொல்லப்பட்ட பின்பு அவனுடைய மகன், வளர்ப்பு மகன் ஆக்டேவியஸ் சீசர் ராஜாவாக மாறுகிறான். ஆக்டேவியஸ் சீசர் ராஜாவாக மாறும்போது அவனுடைய பெயரை அகஸ்டஸ் சீசர், அகஸ்து ராயன் என்று மாற்றிக்கொள்ளுகிறான். அதான் ஜூலை, அதுக்கு பிறகு ஆகஸ்ட் என்று வருகிறது. இந்த அகஸ்து ராயனுடைய நாட்களிலே தான் இந்த ரோம வல்லரசு ஒரு ராஜ்யமாக மாறுகிறது. இவன் தான் எப்படி அலெக்சாண்டர் கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய முதல் ராஜாவானானோ, அதே போல் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய முதல் ராஜா அகஸ்து சீசர். ஜூலியஸ் சீசர் ராஜா கிடையாது, பாம்பியல் ராஜா கிடையாது. இந்த அகஸ்து ராயனுடைய நாட்களில் தான் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா சர்வ வல்லமுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பாலகனாக பிறந்தார். தேவன் பூமியில் மனு அவதாரம் எடுத்தது வரலாற்றிலே இந்த அரசனுடைய நாட்களிலே தான். பாஸ்டர் சொன்னாங்க, ஏதோ நேற்று பிரசங்கம் பண்ண இந்த பாடம் எடுக்கும்போது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சுன்னு. இப்போ அகஸ்து ராயன் பேரை கேட்கும்போது தான் கொஞ்சம் தெளிவு வந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாம்பி கேம்பிசஸ் நெபுபோலாசா இங்கே அப்படி சுற்றி விட்ட மாதிரி இருக்கும். பிரியமானவர்களே,
இந்த அகஸ்து ராயனுடைய நாட்களில் தான் இயேசு பிறந்தார். அகஸ்து ராயனுக்கு பின்பாக வந்த திபேரி ராயனுடைய நாட்களில் தான் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவனுடைய நாட்களில் உயிர்த்தெழுந்து பரமேறினார். வரலாற்றிலே பரிசுத்தாவி பொழிந்தள்ளப்பட்டது, சபை உருவாக்கப்பட்டது. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதை தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். பின்னால் வெஸ்பாசியன், டைட்டஸ், டொமிஷியன் எல்லாம் சில நாட்களாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற பெயர்கள். எகிப்து பேரரசு, அசிரிய பேரரசு, பாபிலோனிய பேரரசு, மேதியா பெர்ஷியா பேரரசு, கிரேக்க பேரரசு, இப்போ ஆறாவது பேரரசு ரோம பேரரசு பிறந்து விட்டது. இந்த ரோம பேரரசுடைய டொமிஷியனுடைய நாட்களில் தான் யோவான் சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். இப்போ 17:10 நம்ம வாசிக்கிறோம். அவைகள் 7 ராஜ்யங்களாம், இவைகளில் 5 பேர் விழுந்தார்கள். 5 ராஜ்யம் விழுந்துடுச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது சொல்லுங்களேன் சத்தமா, எகிப்து விழுந்துருச்சு. ரெண்டாவது அசிரியா விழுந்துருச்சு. மூன்றாவது பாபிலோன் விழுந்துருச்சு. நான்காவது கிரேக் மேதியா பெர்ஷியா விழுந்துருச்சு. ஐந்தாவது கிரேக்க சாம்ராஜ்யம் விழுந்துருச்சு. இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், ஆறாவது இருக்குது. இயேசுடைய நாட்களில், யோவானுடைய நாட்களில் 6வது சாம்ராஜ்யம் இருக்குது. வரலாற்றில் இன்னும் 6வது சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் முடியவடையவே இல்லை. ரோம சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக சீணித்து 24 நாடுகளாக சிதறின. இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனி, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், யுகோஸ்லோவிகா, இப்படியெல்லாம் 24 நாடுகளாக சிதறின. அந்த நாடுகள் அழிந்து போகவே இல்லை. பிரியமானவர்கள், வரலாற்றில் ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக வெவ்வேறு பேர்களில் அந்த ஸ்பிரிட் இருக்குது. இதனுடைய நேச நாடுகளாக, இவங்களுடைய குடியேற்ற நாடுகளாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள் இருக்கின்றன. இவங்க தான் அங்கெல்லாம் போய் குடியேறி இருக்கிறாங்க, வெஸ்ட் இண்டீஸ். பிரியமானவர்களை, 6வது இருக்குது. யோவானுடைய நாட்களில் 7வது இன்னும் வரவில்லை. இந்த 7வது சாம்ராஜ்யம் வரும், 7வது சாம்ராஜ்யம் வரும், 7வது சாம்ராஜ்யம் வரும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். 2006 வாட் இஸ் டுமாரோ நடத்தும்போது 7வது சாம்ராஜ்யம் வரும் என்று சொன்னேன். 7வது சாம்ராஜ்யம் வந்த பிறகு அடுத்து நடப்பது என்னதில், 7வது சாம்ராஜ்யம் வந்துட்டு அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் வந்திருந்தது. பிரியமானவர்கள், இன்றைக்கு அந்த 7வது சாம்ராஜ்யத்தினுடைய நாட்களில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யோவானுடைய நாட்களில் அது இல்லை. யோவான் தீர்க்க தரிசனமாய் சொன்னார், அது இன்னும் வரலை அப்படின்னு. இன்றைக்கு அது வந்துடுச்சு, இந்த கடைசி பேரரசு. பிரியமானவர்களே, உருவாகிவிட்டது. இந்த ஃபைனல் கிங்டம் இஸ் ஆல்ரெடி பார்ன், த செவன்த் கிங்டம். நம்ம எல்லாம் 7வது சாம்ராஜ்யத்தினுடைய நாட்களில் தான் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஏசாயா எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலத்தில் தானியேல் வாழ்ந்தானோ, தானியேல் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலத்தில் அலெக்சாண்டர் வாழ்ந்தாரோ, எப்படி மோசே சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற காலத்தில் இயேசு வாழ்ந்தாரோ, அதே போல் 7வது ராஜ்யம் வரும் என்ற தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுகிற காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பிரியமானவர்களே, வரலாற்றில் பார்க்குறோம். எகிப்து, அசிரியா, பாபிலோன்லாம் பார்த்தோம். 7வது சாம்ராஜ்யம், புதிய ரோம பேரரசு, அவ்வேழிலிருந்து இந்த 6வதுனுடைய ஒரு தொடர்ச்சியாக. பிரியமானவர்களே, 1950 ஆண்டு, இப்போ ஒரு பக்கத்தில் அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது, வடக்க ரஷ்யா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருச்சு, கிழக்க ஜப்பான், கொரியா, சிங்கப்பூர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. அன்றைக்கு உலகத்தை ஆண்ட போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ், நீ ஒன்றெல்லாம் போயிட்டாங்க. அன்றைக்கி நெல்சன் என்ற கப்பற்படை தளபதி சொல்கிறான், இங்கிலாந்துடைய கப்பற்படை தளபதி, த சன் நெவர் செட்ஸ் இன் பிரிட்டிஷ் ஐல்ஸ் அப்படிங்கிறான். பிரிட்டனில் சூரியனே அஸ்தமிக்காதுடாங்கிறேன். ஏன்னா உலகம் முழுசும் பிரிட்டன் தான்டா, உலகம் முழுசும் பிரிட்டன் தான், சூரியனே அஸ்தமிக்காதுண்ணா. இன்றைக்கி அவன் 24 செதறி போய், ஒரு பக்கம் அமெரிக்கா ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது,
ஒரு பக்கம் ரஷ்யா ஸ்ட்ராங் ஆகி சோவியத் யூனியன் ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது, ஒரு பக்கம் கிழக்கத்திய நாடுகள் சைனா, ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, கொரியா இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது. பார்த்தான், டேய் நம்ம இப்படியே இருந்தால் தொலைஞ்சோம். 1950 அதுக்கு பேரே ரோமன் ட்ரீட்டி. பழைய ரோம சாம்ராஜ்யத்தை நம்ம உருவாக்கணும், அதுக்கு முதலாவது நம்ம ஒரு பொருளாதார சந்தையை உண்டாக்கணும்னு சொல்லி 1950 ஆறு நாடுகளை கொண்டு ஒரு காமன் மார்க்கெட் உருவாக்கப்பட்டது. இந்த காமன் மார்க்கெட் பல விதமான வளர்ச்சிகளை அடைந்து இன்றைக்கு நம்ம பார்க்குற மாதிரி யூரோப்பிய யூனியனாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அமெரிக்க நேச நாடுகள், வார்சா ஒப்பந்தம் என்ற கம்யூனிச நாடுகள், இவங்க ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து அமெரிக்க ஐக்கிய நாடு உருவாயிருக்கிறது. 1989 நவம்பர் மாதம் 3rd ஞாயிற்றுக்கிழமை ஏசியில் நான் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், வார்சா ஒப்பந்த நாடுகளும் அமெரிக்க நேச நாடுகளும் ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து ஐரோப்பிய யூனியன் உருவாகும் என்று சொன்னேன். அன்றைக்கே எனக்கு மொழிபெயர்த்து கொண்டிருந்த சகோதரர், அதே மாதிரி இன்றைக்கு வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன், நேற்று அவரை பார்த்தேன். அன்றைக்கு எனக்கு மொழிபெயர்த்து கொண்டிருந்த சகோதரர் இன்றைக்கு எனக்கு நினைவு இருக்கிறது, என்னை இப்படி திரும்பி பார்த்து சிரிச்சிட்டார். சர்வீஸ் முடிஞ்சோடனே கீழே போய் கேட்டார், இதெல்லாம் நடக்குமா, கம்யூனிச நாடுகளும் அமெரிக்க நேச நாடுகளும் ஒன்றாக சேருமா அப்படின்னார். கண்டிப்பாக சேரும்னு. அப்படி சேர்றதா இருந்தால் இதெல்லாம் உடனே நடக்கக்கூடிய காரியமானார். அது தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. பிரியமானவர்களை, பெருமைக்காக இல்லை, டிசம்பர் 1st ஒரு தவறான உச்சரிப்பினாலே வார்சா ஒப்பந்த நாடுகள் சீட்டுக்கட்டு போல ஒன்றன் பின் ஒன்று விழ ஆரம்பித்தது. கம்யூனிச நாடுகளெல்லாம் அந்த வார்சா ஒப்பந்தத்திலிருந்து பிரிந்து வர ஆரம்பித்தன. 1990 முன்பாகவே வெஸ்ட் ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி அமெரிக்க நேச நாடு, ஈஸ்ட் ஜெர்மனி கம்யூனிச நாடு, ரெண்டுக்கு இடையில் இருந்த அந்த தடுப்பு சுவர் பெர்லின் வால் தகர்க்கப்பட்டது. அதெல்லாம் படங்களில் வசனங்களோடு விளக்கி சொல்ல நேரம் இல்லை. தகர்க்கப்பட்டது. வெஸ்ட் ஜெர்மனி ஈஸ்ட் ஜெர்மனி ஒன்றாக மாறியது. நம்முடைய இந்து பத்திரிகையில் தலையங்கம் எழுதினார்கள், அயன் அண்ட் கிளே ஹவ் கம் டுகெதர் என்று. மிக வலுவான வெஸ்ட் ஜெர்மனி அமெரிக்க நேச நாடு, மிகவும் வலு இழந்த ஈஸ்ட் ஜெர்மனி வார்சா ஒப்பந்த நாடு, ரெண்டு ஒரே நாடாக மாறியது. அந்த நாளிலே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக அயனும் கிளேயும் ஒன்றாக சேர ஆரம்பித்தன. பிரியமானவர்களே, இந்த 24 நாடுகள், இப்போ பிரிட்டன் என்று எடுத்தால் இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து என்று இந்த 24 நாடுகள் பல பல குட்டி பெயர்களில் இருக்கின்றன. அதில் 27 நாடுகள் ஐரோப்பிய யூனியனில் சேர்ந்துருச்சு. இந்த 27 நாடுகளில் 14 நாடுகள் வலுவிழந்த நாடுகள், 13 நாடுகள் இங்கிலாந்து, நெதர்லாந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஈஸ்ட் வெஸ்ட் ஜெர்மனி ஸ்ட்ராங் நேஷன்ஸ். நம்ம கண்களுக்கு முன்பாக அயனும் கிளேயும் ஒன்றாய் சேர்ந்திருக்கிறது. தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. 2010 ஐரோப்பிய யூனியன் ஒரு தனி நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்று சொல்லி அடையாள சின்னம் உண்டு, அவர்களுக்கு என்று கரன்சி உண்டு, அவர்களுக்கு என்று கொடி உண்டு. பிரியமானவர்களே, அவர்களுடைய சின்னம் காளையின் மேலே இருக்கிற, மிருகத்தின் மேலே இருக்கிற ஒரு ஸ்திரீ, அது யூரோப்பா என்ற தேவதையினுடைய கதை. ஏறத்தாழ இவங்க எல்லாம் கிறிஸ்தவ நாடுகள் தான், ஆனால் இவங்க வேதத்தையோ வேறு அடையாள சின்னங்களே வைக்காமல் இன்றைக்கு ஐரோப்பாவுடைய சின்னம் வரலாற்றில் உள்ள ஒரு புராண கதை. ஜூபிட்டர் என்கிற தேவன் காளை உருவத்தில் வந்து யூரோப்பா என்ற அந்த கன்னியை தூக்கி கொண்டு போவான், கொண்டு போய் அவளை ஸ்பெயினில் வைக்கிறான், ஃபினிக்ஸ் தீவில் வைக்கிறான், அதிலிருந்து ஐரோப்பாங்கிற கதை வந்தது. அந்த புராணத்தை நினைவு கூறுகிறதா இன்றைக்கு அவர்களுடைய சின்னமாக இருக்கிறது. ஒருவேளை மிருகத்தின் மேல் இருக்கிற ஸ்திரீ தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக, என்னுடைய கணி ஒரு அபிப்பிராயம், இன்றைக்கு தீர்க்க மிருகத்தின் மேல் இருக்கிற ஸ்திரீயே அந்த ஐரோப்பாவுடைய சின்னமாக மாறி இருக்கிறது. அவருடைய பாராளுமன்றத்திலே, அவருடைய நாணயத்திலே, எல்லாவற்றிலே அந்த சின்னத்தை நாம் பார்க்கிறோம்.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்று இந்த பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் ஆகிய இந்த நாளில் இருக்கிறோம். என்னால் கூடியதும் அந்த பாயிண்டை ஃபாலோ பண்ணுங்க. இது நேபுகாத்நேச்சார் இருந்த காலம், ஈவில் மர்தக் தானியெல்லாம் இருந்த காலம், பாபிலோனிய சாம்ராஜ்ய காலம். இது பிரியமானவர்களே மேதியா பெர்ஷியாவினுடைய காலம், கோரேஸ், அப்புறம் அர்த்தசஸ்டா, அகாஸ்வேரஸ், எஸ்தர், எஸ்ரா, நெகேமியா இவங்கெல்லாம் இருந்த காலம். இது அலெக்சாண்டர் இருந்த காலம். அலெக்சாண்டர் மரித்து நான்காக கிரேக்க சாம்ராஜ்யம் பிரிக்கப்பட்ட காலம். இது ரோம சாம்ராஜ்யத்தினுடைய காலம். இயேசு பிறந்தார், இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார், சபை பிறந்தது, யோவான் பத்மதீவுக்கு நாடு கடத்தப்பட்டான். ரோம சாம்ராஜ்யத்தின் காலம். வரலாற்றில் ரோம சாம்ராஜ்யம் மேற்கு ரோம் கிழக்கு ரோம் என்று ரெண்டாக பிரிந்தது. பிரியமானவர்களே, இது இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிற காலம். இது தானியேலுடைய காலம் என்று சொன்னார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய காலம் என்று சொன்னார், பிரியமான எசேக்கியேல் உடைய காலம் என்று சொன்னார். இது கோரேசுடைய காலம். எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், தேவாலயம் கட்டப்பட்டது, எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்ட காலம், அலெக்சாண்டருடைய காலம், பிரியமானவர்களே சபை பிறந்த காலம். இன்றைக்கு நாம் இருக்கிற காலம் இது. பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் ஆகிய இந்த ராஜாக்களுடைய நாட்களிலே அந்த கல் பூமியின் மேல் வந்து மோதும் என்று பார்க்கிறோம். இப்போ ஒரு பெரிய கேள்வி வருகிறது, அப்படியானால் இனி சம்பவிப்பது என்ன? வாட் இஸ் ஹியர் ஆஃப்டர்? பிரியமான இதே காரியங்களை, இதே வரலாற்று உண்மைகளை ஒரு சின்ன கொம்பு அந்தி கிறிஸ்து வரணும் வரலாற்றில். அந்த கல் பூமியில் வந்து மோதுறதுக்கு முன்பாக ஒரு அந்தி கிறிஸ்து வரணும். இப்போவே நம்ம அந்த கடைசி காலத்தில் இருக்குமானா அந்த அந்தி கிறிஸ்து எப்போ வெளிப்படுவான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. தானியேல் 7 ஓரளவுக்கு இதனுடைய பதிலை பார்க்குறோம். அவன் 4 4 மிருகங்களை பார்க்குறான், சிங்கம், அந்த சிங்கத்துக்கு கழுகினுடைய செட்டை இருக்குது. இது பாபிலோனுடைய எம்ப்ளம், த கிங் ஆஃப் த பீஸ்ட் அண்ட் த கிங் ஆஃப் த பேர்ட்ஸ், இது பாபிலோனுடைய எம்பளம். அதுக்கப்புறம் இன்னொரு மிருகம் வருது, அது கரடி கோப்பாக இருக்குது, இது மேதியா பெர்ஷியாவுடைய எம்பளம். அதுக்கு பின்பு இன்னொரு மிருகம் வருது, அது சிறுத்தை கோப்பாக இருக்குது, அதுக்கு 4 4 இருக்குது, இது கிரேக்க சாம்ராஜ்யம். 4 ஒரு மிருகம் வருது, அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அதனுடைய கால்கள்லாம் இரும்பு நகம் இருக்குது, பல்லெல்லாம் இரும்பாக இருக்குது. இவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே, தலை மொட்டையாக தான் இருக்குது, இவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த மிருகம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த மிருகத்தினுடைய தலையில் 10 வருது, 10 வருது. இப்போ இவன் பார்க்குறான், அங்கே தலை, இங்கே சிங்கம், அங்கே மார்பு வெள்ளி, இங்கே வந்து கரடி, அங்கே வயிற்று பகுதி வெண்கலம், இங்கே வந்து ஒரு சிறுத்தை, அதுக்கு 4 எக்ஸட்ரா, அங்கே கால் இரும்பு, இதனுடைய நகம், இதனுடைய பல்லெல்லாம் இரும்பாக இருக்குது, அந்த நகத்தில் காலில் 10 இருக்குது, இதனுடைய தலையில் 10 இருக்குது, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகுது. இவன் இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த 10 இடையே இருந்து ஒரு சின்ன கொம்பு வருது. ஆனால் அங்கே 10 இடையே இருந்து ஒரு சின்ன கொம்பு வரல. எல்லா தரிசனத்திலையும் எல்லாம் முழுமையாக வெளிப்படுத்தப்படாது. பிரியமானல நாளைய தினத்தில் கர்த்தர் சித்தமானால் தரிசனங்களை எப்படி இப்படி நீ அறிந்து கொள்வது என்பதற்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது, நாளைக்கு வாங்க நான் சொல்லித்தரேன். ரொம்ப எளிமையான ஒரு ஃபார்முலா. இந்த சின்ன கொம்பு 2 பார்த்த அந்த ஃபிகரில் இல்லை. இந்த சின்ன கொம்பை குறித்து யார்? இவன் தான் அவ்வேலிலிருந்து தோன்றுகிறவனும் 8 ஆனவனும்
நாசமடைய போகிறவனுமா இருக்கிறான். சீக்கிரமாய் வாசித்து முடிப்போம். 12 வசனம் வாசியுங்கள். 17 அதிகாரம். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருக ஐரோப்பிய ஐக்கிய நாடு. நான் சொன்னது போல இப்போ 27 நாடுகள் இருக்கு. இன்னும் சில நாடுகள் சேரலாம். பல அலைன்மெண்ட் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் வரலாம். வந்த பிறகு இப்போவுமே சொல்கிறாங்க, இதை மானிட்டரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பாடி வேணும். இங்கிலாந்து நெதர்லாண்டு போல் பணக்கார நாடுகள் தான் இதனுடைய மானிட்டரி இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ ஒரு கூட்டமைப்பில் இதுக்குரிய பேச்சுவார்த்தைகள் இப்பொழுதே நடந்து கொண்டிருக்குது. 10 நாடுகளுடைய கண்ட்ரோலில் இந்த நாடு வரும். பிரிய மாநிலத்திலே நமக்குரிய பிரச்சனை என்ன, செலன் ஸ்டேட்ஸ் நல்ல இன்கம் இருக்குது. நம்ம ஜிஎஸ்டி மூலமாக கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிறைய பணம் கொடுக்குறோம். ஆனால் நமக்கு வர்ற ரிட்டர்ன் ரொம்ப குறையாக இருக்குது. அதனால் சிலர் என்ன சொல்கிறாங்க, இதில் ஒரு அநீதி இருக்குது. சில ஸ்டேட்ஸ்லேருந்து சென்ட்ரலுக்கு நிறைய பணம் போகல, ஆனால் அவங்களுக்கு சென்ட்ரல்லேருந்து நிறையா பணம் வருது. இப்போ இதே நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். இந்த கூட்டமைப்பில் ரொம்ப தரித்திரத்தில் இருக்கிற கிரேக் வந்து சேருது. அப்போது இவனுக்கு வந்து 10 ரூபா இருக்குது, இவன்கிட்ட 100 ரூபா இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா ரெண்டு பேருடைய மொத்தம் எவ்வளோவாச்சு, 110 ஆச்சு. இந்த 110 ரெண்டு பேருக்கும் பிரித்தோம்னா இவனுக்கு எவ்வளோ தான் கிடைக்கும், 55 ரூபா தான் கிடைக்கும். ஏன் 110 ரூபாயை நான் பொது பணத்தில் போட்டுட்டு டே நான் 55 ரூபா எடுக்கிறதா? அப்போ அவன் பணக்காரன் ஆகிறத விட நான்லாம் ஏழை ஆகிறேன். இதான் இன்றைய பொருளாதார பிரச்சனை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு 10 ராஜ்யங்களுடைய ஆளுகை கண்ட்ரோல் நீங்கள் பேப்பரில் படிங்க, சீக்கிரத்தில் பார்க்கலாம். பெரிய நேற்று சொன்னது கூட தீர்க்கதரிசனமாக வந்தது அப்படின்னு அருமையான பாஸ்டர் எனக்கு எடுத்து அனுப்பியிருந்தாங்க. இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எனி டைம் யூ கேன் ஹியர் திஸ் அஸ் அ ப்ராஃபட் அஸ் அ நியூஸ். ஒரு 10 பாடி கொண்ட ஒரு மானிட்டரிங் கமிட்டி, மேலாண்மை வாரியம் போல் ஒன்று அமைக்கப்படும். வாசிங்க, இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இன்னும் ராஜ்யம் பெறல, நம்ம காலத்திலே இன்னும் வரல, சீக்கிரத்தில் வரும். வாசிங்க, இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்கள், இந்த காலகட்டத்தில் ஆட்சி செய்கிறதற்கு அந்த மிருகம் வரும், அந்த பீஸ்ட், அந்த ராஜா. அவரை தான் நம்ம ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்கிறோம். ஆன்டி கிரைஸ்ட் இல்லை, இஸ் நாட் அகெயின்ஸ்ட் கிரைஸ்ட். நம்ம தமிழில் ஆங்கிலத்தில் சொல்லணும் ஆன்டி கிரைஸ்ட், ஆன்டி கிரைஸ்ட்டுங்கிறோம். அதனுடைய உச்சரிப்பு ஆன்டி கிரைஸ்ட் அல்ல, ஆன்டி கிரைஸ்ட். ஆன்டி கிரைஸ்ட் என்றால் கிரைஸ்ட் லைக், அ கவுண்டர்ஃபீட் கிரைஸ்ட். ஹீல் பி லைக் கிரைஸ்ட். நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வருவான். பிரியமானவர்களை சமாதானத்துக்காக பாடுபடுவான். ஹீ வில் பி லைக் கிரைஸ்ட், ஆன்டி கிரைஸ்ட். He is the Christ that comes in the last. Tamil la sonna anti christ endra sonna kadaisla varra christ avula dhaan. Ivan christ virodhi alla. He is the last christ, the anointed, the messiah appa makkalukku. Priyamanavargale, avanodu kuda sernthu இவங்க ஆட்சி செய்வார்கள். வாசியுங்கள், இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவனுடைய நாட்களில் தான் மகாபயங்கரமான உபத்திரவம் இருக்கும், பஞ்சம் இருக்கும், பூமி அதிர்ச்சி இருக்கும். நான் சொன்னது போல மெரின் லைஃப்லாம் ஸ்பாயில் ஆகும். பாஸ்டர் சொன்னது உண்மைதான். நான் சிலருடைய ஃபீட்பேக் கேள்விப்பட்டேன், ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படிலாம் சொன்னாங்க. நடக்கும் கண்டிப்பாக. பிரியமானவர்களே, இப்போவுமே அந்த சூரியனுடைய ஹீட் கூடிகிட்டுருக்குது, உடம்பெல்லாம் தகிக்க ஆரம்பிக்கும், முகத்துலலாம் உடம்புலலாம் கட்டிகள் வர ஆரம்பிக்கும், தண்ணியெல்லாம் இப்போவுமே பிரிக்கிஷாக மாறிடுச்சுன்னு பார்த்தோம். ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்காது, ஏ வாட்டர்லெஸ் லைஃப் ஸ்டைல் வரும். பிரியமானவர்களே, அப்போ ஒரு கடைசி உலக யுத்தத்துக்கு ரெடி ஆகிடுவாங்க. கடைசி உலக யுத்தம் என்ன உலக யுத்தம்னா, 3 கான்ஃபெடரேட்ஸ் வரும், 3 கூட்டமைப்புகள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆன்டி கிரைஸ்டுடைய தலைமையில் ஐரோப்பிய நாடுகள், சிங்கமும் பால சிங்கங்களும் சொல்லியிருக்குது. இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய குட்டிகள், ஐரோப்பிய நாடுகளுடைய குட்டிகள்னு சொன்னால் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ்,
சிங்கமும் பால சிங்கங்களும் இவர்களோடு கூட சில செமெட்டிக் கண்ட்ரிஸ் இஸ்ரேல் ஜோர்டான் பலஸ்டைன் இப்படி சில செமெட்டிக் முஸ்லீம் கண்ட்ரிஸ் கடைசியில் ஜாதி தாங்க நிற்கும் செமெட்டிக் முஸ்லீம் தனியாக ஹெமெட்டிக் முஸ்லீம் தனியாக பிரிஞ்சிருவாங்க. இது ஆசர் அராஃபத் காலத்துலேயே ஆரம்பிச்சிடுச்சு. பிரியமானவர்கள், இந்த நாடுகள்லாம் ஒரு கான்ஃபெடரேட்டில் இருக்குது, இப்போவுமே கிட்டத்தட்ட ஆயிட்டுருக்கிறாங்க. இன்னொரு கான்ஃபெடரேட் வடக்கத்திய கூட்டமைப்பு, அது ரஷ்யாவுடைய தலைமையில், அதற்காகவே சோவியத் யூனியன் டிஸ்இன்டெகிரேட் ஆகிருக்கு. ரஷ்யாவுடைய தலைமையில் ஒரு கூட்டமைப்பு இருக்கும். இந்த பக்கம் கிழக்கத்திய நாடுகள், இன்றைக்கு வடகொரியா ஒன்று தான் அதில் இந்த நாடுகளோடு கூட சேராமல் எதிர்த்திருந்தது. சவுத் கொரியா வலிமையான இரும்பு, தென்கொரியா வறுமையான களிமண், யுத்த தடவாளங்கள் மட்டும்தான். இப்போ அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி வந்து வேறு வழி இல்லை. பிரியமானவர்களே, ஒரு நாட்டினுடைய தலைவர் நான் சீனாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி விமானத்தில் ஏறுறார். விமானத்தில் ஏறுற வரைக்கும் அவர் எங்கே போகிறேன்னு நினச்சிட்ருக்கார், சீனாவுக்கு போகிறேன்னு நினச்சிட்ருக்கார். விமானம் பறக்கும்போது சிங்கப்பூரில் வந்து சேருது. அவ எந்த அளவுக்கு ப்ரெஷர் பாருங்கள். பிரியமானவர்களே, சவுத் கொரியா நார்த் கொரியா சேரும்போது இன்னும் நம்முடைய பார்வையில் இரும்பும் களிமண்ணும் சேருகிறதை பார்க்கலாம். கிழக்கத்திய நாடுகளுடைய கூட்டமைப்பு ஒன்று வரும். அதான் நேற்று பார்த்தோம், சூரியன் உதிக்கிற திசையில் உள்ள ராஜாக்கு ஐப்ராத் நதி வற்றி போகும், தண்ணி பிரச்சனை. இப்போ இந்த கிழக்கத்திய கூட்டமைப்பெல்லாம் ஒருவேளை ஜப்பானுடைய தலைமையில் இல்லைன்னா ஏதோ ஒரு நாடு, கிழக்கு உள்ள ஒரு நாடு, இந்த தலைமையில் பிரியமானவர்களே யுத்தத்துக்கு வர்றாங்க. நான் வாழணும்னா நீ வாழக்கூடாது, நீ வாழணும்னா நான் வாழ முடியாது. தண்ணிக்கு வேணும், ஒரே வெயில் கொடுமை, உடம்பெல்லாம் தகிக்குது. கடைசி தமிழ் எப்படியாவது நீ வாழன்னா நான் வாழக்கூடாது, நான் வாழன்னா நீ வாழக்கூடாது. இருக்கிற தாவரத்தில் மூன்றில் ஒரு பகுதி அழிஞ்சு போயிடுச்சு, மீனில் மூன்றில் ஒரு பகுதி அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ சாப்பாடு கிடைக்கல, இருக்கிற கொஞ்சம் பொருளை ஷேர் பண்ணணும், கண்டிப்பாக அந்த யுத்தம் வரும். பிரியமான உள்ள அந்த கடைசி குளோபல் வார், அந்த குளோபல் வாரில் மூன்று படைகள், ஒன்று வடக்கே இருந்து, ஒன்று தெற்கே இருந்து, ஒன்று கிழக்கே இருந்து, இந்த மூன்று படைகளும் வரும்போது இந்த மூன்று படைகளும் ஸ்ட்ராட்டஜிக்காக, இன்றைக்கும் ஜியாகிரபிக்கலி ஸ்ட்ராட்டஜிக்காக மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு மெகதா என்ற மலை. அதில் பல யுத்தங்கள் நடந்திருக்கு. ஒருவேளை அந்த மூன்று கூட்டமைப்புகளும் மெகதா என்ற மலையில் ஒன்றாக யுத்தத்துக்காக கூடும். அந்திகிறிஸ்துடைய தலைமையில் ஒரு அணி, கோகு மாகோகு அது ஒரு அணி, சூரியன் உதிக்கிற திசையிலேருந்து ஒரு அணி, ஐப்ராத் நதியை தாண்டி மலைக்கு தான் எபிரேய மொழியில் அர் என்று பொருள். அர் என்றால் மலை, அர்மகேதான் என்றால் மெகதா மலை என்ற அர்த்தம், மெகதா மலை என்ற அர்த்தம். இந்த மெகதா மலையில் இந்த மூன்று அணிகளும் கடைசி யுத்தத்துக்காக கூடி வரும்போது பிரியமானவர்களே, திடீரென்று ஒரு சத்தம் கேட்கும். திடீரென்று வானத்தில் ஒரு எக்காலம் ஊதுற சத்தம் கேட்கும். மூணு பேரும் யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. திடீர்னு அந்த எக்கால சத்தம் கேட்குது. என்னடா திடீர்னு எக்கால சத்தம் கேட்குது என்று பார்க்கும்போது எல்லாரும் காண வரலாற்றிலே நடக்க போகிறது, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, ஹலலூயா 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 ஹலலூரா பாரமா, எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சேனைகளோடு கூட இறங்கி வருவார். பிரியமானவர்களே, அவரோடு கூட அவர் இறங்கி வரும்போது அவரோடு கூட ஒரு கூட்ட ஜனம் இருக்கும். அவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும். ஒரு பெரிய கேள்வி, அவங்க யார், அவங்க எப்போ இயேசுவை போய் சேர்ந்தாங்க? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே இயேசு பிறந்தார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட காலத்திலே பிறந்தார். தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட இடத்திலே பிறந்தார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே
அவர் யோர்தானிலே ஞானஸ்நானம் எடுத்தார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே நாசிரியத்திலே வளர்ந்தார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே கலிலேயா கடற்கரையில் இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி செபுலோ நப்தலி கடல் ஓரங்களிலே அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடி அவருடைய ஊழியத்திலே குருடர்கள் பார்வையடைந்தார்கள், ஊமையர்கள் பேசினார்கள், முடவர்கள் எழும்பி நடந்தார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே அவர் எருசலேமுக்கு கழுதை குட்டியின் மேலே பவனியாய் வந்தார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே அவருடைய சொந்த ஜனங்களாலே அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே அவர் குற்றவாளிகளை ஒருவராக கருதப்பட்டார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே அவருடைய வஸ்திரத்தின் மேலே சீட்டு போட்டார்கள். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணி உருவ குத்தினார்கள். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே ஐஸ்வர்யவானுடைய கல்லறையிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் தாம் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து பரமேறினார். தீர்க்க தரிசனத்தில் அவர் சொன்னபடியே பரிசுத்தாவியை பொழிந்தருளினார். இயேசு பிறப்பு தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதல், இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதல், இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணம் தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதல். அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து பரமேறி தாம் சொன்னபடியே பரிசுத்தாவியை அனுப்பினார். எப்படி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஊழியம் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதல் தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதலாக இருந்ததோ அப்படியே இயேசு தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதலாக திரும்ப வருவார். கண்டிப்பாக இது வரலாற்றில் நடக்கப்போகுது. இன்றைக்கு அந்த ஏழாவது சாம்ராஜ்யத்தினுடைய நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வேலிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் எட்டாதவன் தோன்றுமா? ஒரு சின்ன கேள்வி வைக்கலாமா கூடாதா என்று யோசித்தேன். அந்த கேள்வியோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். இவ்வளோலாம் சொல்கிறோம், ஒருவேளை இன்றைக்கு உலகம் முடியாமல் இருக்கலாம், 2000 வருஷமாக எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இறைவனுடைய பெரிய தீர்மானம் ஈசாக்கு அன்றைக்கே சொன்னா, மனுஷன் தான் மரிக்கும் நாளை அறியானே. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் என் ஓட்டம் முடிந்திருக்க வேண்டும். அதனால்தான் இன்றைக்கி இவ்வளோ பிரயாசப்பட்டு, ஏதோ எங்கள் சபைக்கு மாத்திரம் என்றால் கர்த்தரை கொடுத்த சத்தியம் இன்னும் ஒரு சிலரோடாக நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இவ்வளோ பிரயாசப்பட்டு, ஒரே ஒன்று என்னை கர்த்தர் ஜீவனை கூட்டி கொடுத்தார். அதுக்குள்ளாக இதை சொல்லி முடிச்சிடணும். பிரியமானவர்களே, நாமும் நம்மோடு இருக்கிறவர்களும் எப்படியாவது அந்த இயேசு கிறிஸ்துவை சந்திக்கணும். மத்தியாகத்தில் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கலைன்னா ஒருவேளை பூலோகத்தில் அந்தி கிறிஸ்துவை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வி ஹவ் டு மீட் ஒன் ஆஃப் தீஸ் டூ கிரைஸ்ட். ஐ ஹவ் டு மீட் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் த மிட்ய, ஐ ஹவ் டு மீட் தி ஆண்டர் கிரைஸ்ட் ஆன் தி எர்த். ஓரிஷன் நம்ம செல்வியால் ஜஸ்ட் க்ளோஸ் அவர் ஐஸ். If possible, kneel before God. If possible, please stand to your feet. முடியுமானால் இருக்கிற இடங்களை தயவு செய்து எழும்பி நில்லுங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவனை சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா?